அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 9 இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அந்த டிஸ்கஷன் இன்னைக்கு பண்ணுவோம். அதாவது நேற்று பண்ண வேண்டிய டிஸ்கஷன் இன்னைக்கு பண்ணுவோம். ஒரே ஒரு நிமிஷம். நேற்று செஷன்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சங்கர் நாராயணன் அவருடைய மனைவிக்கு திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால அவர் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. ஸோ அதனால்தான் நேற்று செஷன் லோட் பண்ணிட்டு எல்லாமே அவர் ரெடி பண்ணிட்டாரு. பட் அதுக்கப்புறம் அவரால் எடுக்க முடியல. ஸோ அதனால நேற்று எடுக்க முடியல. எல்லாரையும் அதனால்தான் நேற்று செஷன் இதுவாச்சு. அந்த டாபிக்கே இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு ஆக்சுவலா நமக்கு வேற செஷன் இருந்தது. இந்த டிஸ்கஷன் க்ளோஸ் பண்ணாம அடுத்ததுல போறதுல கரெக்டா இருக்காதுன்றதுனால அதையே நான் கண்டினியூ பண்ணலாம். இன்புட் டாக்ஸ் கிரெடிட், இதை பத்தி நம்ம எல்லாருமே ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். எதுல கிரெடிட் எடுக்கலாம், அதுக்கப்புறம் கிரெடிட் எடுத்தா பண்ண வேண்டிய என்ன போட்டிருக்காது மேல போன்லயே போட்டுட்டா கையில அப்படி பண்ணாதா போன் மேல போடாது. ஏன் அப்படின்னா போன் வந்து என்ன டெம்பரேச்சர்ல இருக்கும்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. நான் கண்ட்ரோல்ல எடுத்துட்டேன் அவ்வளவுதான். லைட்டா கண்ட்ரோல் மக்கள்கிட்ட கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நினைச்சா இல்ல இல்ல நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருந்தாதான் அவளுக்காக சில விஷயங்கள். கமிங் பேக், நேத்து இந்த நம்மளுடைய முன்னாடிய செஷன்ல வந்து எதுல கிரெடிட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருப்போம். எதுல கிரெடிட் எடுக்கலாம், அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சூழ்நிலையில வந்து எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வச்சு கிரெடிட் எடுக்கலாம், கிரெடிட் எடுத்தா அந்த அவர் வந்து அவர் அவங்க சப்ளையர் யாரோ அவரு கண்டிப்பா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணுமா, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி 2A அந்த கிரெடிட் மட்டும் தான் எடுக்க முடியுமா, அது தவிர வேற கிரெடிட் எடுக்க முடியாதா, இப்படி நமக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே நமக்கு பதில் கிடைச்சிருக்கும் நம்மளுடைய அர்லியர் செஷன்ல. சார், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம குறிப்பா 18 ஸ்பெஷல் சிட்டுவேஷன்ஸ் ITEC ல, 19 ஜாப் ஒர்க், 20-21 ISD இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக போக மாட்டோம், ரொம்ப மினிஸ்க்யூப் டிஸ்கஷன் தான். ஏன்னா அது நிறைய பேருக்கு அப்ளையே ஆகிறது இல்லை. பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய MNC தான் அதுக்கு அப்ளை ஆகுது. அதுக்கப்புறம் இவேபிள் கூட மொத்த டிஸ்கஷன். ஏன்னா இவேபிள் வந்து அது டாக்குமெண்டேஷன்ல வர ஒரு பகுதி தான், 68-138 ரூல்ல வர பகுதி. ஆனாலும் அதை முன்னாடியே இன்னைக்கே டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்றதான் இன்னையோட மொத்த டிஸ்கஷனா இருக்கும். அதுல இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது செக்ஷன் 18. இந்த செக்ஷன் 18 ஒரு 6 விதமான ஸ்பெஷல் சிட்டுவேஷன்ஸை பேசுது. முதல்ல அந்த சிட்டுவேஷன்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு சிட்டுவேஷன்லையும் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கணும். ஆரம்பிக்கும் போது நம்பர் 1, ஒரு தனிநபர் அவர் வந்து பொருளோ சேவையோ பண்ணினு இருக்கார், அவர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் த்ரெஷோல்டை தாண்டுறார். அதாவது செக்ஷன் 22 ஒரு த்ரெஷோல்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொருள் மட்டும் பண்ணீங்கன்னா இதுதான் உங்கள் த்ரெஷோல்டு, பொருளும் சேவையும் சேர்ந்து பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுக்கு த்ரெஷோல்டு. அந்த த்ரெஷோல்டை அவர் தாண்டார். அவர் தாண்டினதுக்கப்புறம் அதே ரெஜிஸ்ட்ரேஷன் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 30 நாளைக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணணும். அது ஏன் சார் அந்த 30 நாள்? அது தேவை. அது 30 நாளைக்குள்ள, அதாவது என்னைக்கு நீங்கள் தாண்டுறீங்களோ தாண்டினத்துலேருந்து 30 நாளில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது ஒரு கடமை. எதில்? ரெஜிஸ்ட்ரேஷனில். இங்கே நம்ம வருவோம். இப்போ இவரை பாருங்கள், இவருக்கு நேற்று வரைக்கும் டர்ன்ஓவர் 20 லட்ச ரூபாய்க்கு கீழே, இன்னைக்கு கரெக்டாக என்ன ஆகுதுன்னா 20 லட்ச ரூபாயில் முடியுது. இப்போ நாளையிலேருந்து அவருக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, அவர் பண்ணுற சேவைகள் எல்லாமே இல்லை அவர் விற்கிற பொருட்கள் எல்லாமே டேக்ஸ் கட்டுற மாதிரி ஆகிடும். இப்போ நாளையிலேருந்து அவர் விற்கிற பொருள் எல்லாத்துக்கும் டேக்ஸ் கட்டணும், இல்லை சேவைகள் எல்லாத்துக்கும் அவர் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு நாளையிலேருந்து அப்படின்னு வருதுன்னா, அப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கோ இல்லை நாளையிலேருந்து ஒரு வாரத்துலேயோ இல்லை நாளையிலேருந்து ஒரு 10 நாள்லேயோ அவர் என்ன பண்ணுவார்னா ரெஜிஸ்டர் பண்ணுவார். ஸோ அவர் GST ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு
நவ் இப்ப நல்லா இங்க கேர்ஃபுல்லா பண்ணுங்க, நாளையில இருந்து அவரு டாக்ஸ் கட்ட ஆரம்பிக்கணும் அவருடைய சேல் எல்லாத்துலயும். ஆனா செக்ஷன் 18 உட்பிரிவு 1 ஞாபகப்படுத்திட்டு வந்து பாருங்க, அவரால் எப்போ கிரெடிட் எடுக்க முடியும்னா அவர் ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சனா இருந்தாதான் கிரெடிட் எடுக்க முடியும். ஸோ ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தா மட்டும்தான் அவரால் கிரெடிட் எடுக்க முடியும். அவர் எப்போ ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஆகுது, அவரே 10 நாள் கழிச்சு தான் கொடுக்கலாமா வேணாமான்னு 4 கன்சல்டன்ட்டு கேட்டுட்டு யூடியூப்ல 3 வீடியோவை பார்த்துட்டு பாதி தப்பா பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துன்னு வந்து நம்மள்கிட்ட வருவார். நிறைய நேரம் இப்படிதான் வருது, மன்னிச்சுடுங்க, நிறைய நேரம் இப்படிதான் உங்கதான் யதார்த்த கல நிலவரம். அது வந்து பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி, சின்ன கம்பெனியா இருந்தாலும் சரி, நம்ம எத்தனை லெவல்ல பார்த்தாலும் சரி, உண்மை என்னன்னா அவங்க பங்குக்கு அவங்க ட்ரை பண்ணி அது முடியல அதுக்கப்புறம் அது மாட்டுது அப்படின்னு வரும்போது தான் வராங்க. நல்லதோ கட்டோ பண்ணட்டும், இப்போ அதுல பிரச்சனை. இவருக்கு நாளையிலேருந்து அவர் விற்கிற பொருள் எல்லாத்துலயுமே டாக்ஸ் கட்டணும். ஆனா அவரால் எப்போ இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியும்னா அவர் ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியும். சார் அப்போ இந்த டிஃபரன்ஷியல் பீரியடுக்கு இங்க எப்படி சார் டிஃபரன்ஷியல் பீரியட் வரும்? உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இவருடைய இந்த தனி நபருடைய வரம்பு, அதாவது அந்த 20 லட்சம் ரூபா த்ரெஷ்ஹோல்டு வரம்பு வந்து தாண்டது வந்து 28/8/2020 28/8/2020 இவருடைய தனி அந்த த்ரெஷ்ஹோல்டை தாண்டாரு, அந்த இதோட வரம்பை தாண்டாரு, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வரம்பை தாண்டாரு. அவர் அந்த தாண்டினதுக்கு அப்புறம் அவரு ஆதார் கார்டை எடுத்துன்னு வந்து இதை எடுத்துன்னு வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் ரசீது ரெண்டல் அக்ரிமெண்ட் இதெல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு 5/9/2020 ஆயிடுது. இதை ஒரு கன்சல்டன்ட்ட கொடுத்து கன்சல்டன்ட் பார்த்து வெரிஃபை பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்குன்னு அவர் அப்லோட் பண்றதுக்கு 8/9/2020 ஆயிடுது. 8/9/2020 ஃபைல் பண்ணா, ஃபைல் பண்ணதுல இருந்து 4 நாள் 5 நாள் கழிச்சு 3 ஒர்க்கிங் டேல கிடைக்குது நம்பர். என்னைக்கடா கிடைச்சிருக்குன்னா 11/9/2020. இப்போ என்னுடைய முதல் கேள்வி, 29/8/2020 திருப்பியும் சொல்றேங்க டேட்டா, அவர் அணிலேருந்து டாக்ஸ் கட்டணும். 29/8/2020 11/9/2020 வரைக்கும் அவரு ஜிஎஸ்டி கட்டணமா வேண்டாமா? அவர் ஜிஎஸ்டி கட்டணமா இல்லை கட்ட வேண்டாமா? அவர் ஒரு தனிநபர், அவருடைய வருமானம் அந்த இந்த ஜிஎஸ்டியோட வருமானம் தாண்டது வந்து கரெக்டாக 28/8/2020 அன்னைக்கு தாண்டிடுது. ஸோ 29ஆம் தேதியிலேருந்து அவர் ஜிஎஸ்டி கட்டணமா வேண்டாம்? உங்கள் சாட் பாக்ஸில் இருக்கு, எனக்கு பதில் வேணும். பதில் வந்தால் தான் அவர் கட்டணும். கரெக்டுங்க, கட்டணும். கட்டும்போது திடீர்னுலாம் அவர் என்ன பண்ண முடியாது, அப்படி அவர் கட்டணும்னு டிசைட் பண்ணோம்னா அவர் ரெகுலர்ல போறான்னு வச்சுக்கோங்க, நான் காம்போசிஷன் பத்தி பேசல, அவர் ரெகுலர்ல போறோம்னு ஆசைப்படுறாரு, அப்போ அவர் ஜிஎஸ்டி 18%ஓ இல்ல 28%ஓ இல்ல 5%ஓ இல்ல 12%ஓ ஏதோ ஒரு டாக்ஸ கட்டணும். இப்போ அவர் விற்கிறது எல்லா பொருளுக்கும் கட்டுவாரு. 4/9/2020 திருப்பியும் சொல்றேன், 4/9/2020 அன்னைக்கு அவர் ஒரு கொள்முதல் பண்றாரு பொருட்கள். அதுல ஐடிசி அவரால் எடுக்க முடியுமா? நான் திருப்பி சொல்றேன், 4/9 சார், 4/9 அன்னைக்கு என்ன சார் ஆயிருக்கு அப்படின்னா ஒன்றும் ஆகலை. அவர் பொருள் வாங்குறாரு, அவரால் ஐடிசி எடுக்க முடியுமா? நம்ம எல்லாருமே கோரஸா என்ன பதில் சொல்லுவோம், எலிஜிபிள்னுவோமா இல்லைன்னுவோமா, எடுக்க முடியும்னு சொல்லுவோமா முடியாதுன்னு சொல்லுவோமா? நம்ம எல்லாருமே முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அருண்குமார் எலிஜிபிள் கிடையாது. திருப்பி போய் ஒரு தடவை செக்ஷனை படிச்சுட்டு பாருங்க, ரெஜிஸ்டர்டு பர்சனா இருந்தா மட்டும்தான் அவங்களால கிரெடிட் எடுக்க முடியும். கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம பேசிட்டு இருக்கிற எக்ஸாம்பிள்ல உங்களால 11/9/2020க்கு அப்புறம் மட்டும்தான், அந்த தேதிக்கு அப்புறம் வர பில்லுக்கு மட்டும்தான் உங்களால கிரெடிட் எடுக்க முடியும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற எந்த பில்லுக்கும் உங்களால கிரெடிட் எடுக்க முடியாது. 16(1) ஆரம்பிக்கும் போதே ரொம்ப கிளவரா ஆரம்பிக்கிறாங்க, ஒன்லி அ ரெஜிஸ்டர்டு பர்சன் இஸ் எலிஜிபிள் டு கிளைம்.
இன்புட் டாக்ஸ் ரெஜிஸ்டர்ட் இல்லாத ஒருத்தரால கிரெடிட் எடுக்க முடியாது. ஏன் சார் இந்த டிஸ்கஷன் இப்போ நமக்கு இம்பார்ட்டன்ட்? இங்கே இது இல்லை பிரச்சனை, கிரெடிட் எடுக்கிறது இல்லை பிரச்சனை, வேற ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் இவ்வளோ நாளா, நான் திருப்பி சொல்றேன், இவ்வளோ நாளா அவர் பொருள் வாங்கியிருப்பாரா வேற வேற ஆள்கிட்டேருந்து? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, அவர் 20/8/2020 அன்னைக்கு ஒரு கொள்முதல் பண்ணியிருக்காரு, அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் டவுட் கிடையாது. 2020 அன்னைக்கு அவர் ஒரு கொள்முதல் பண்ணியிருக்கார். என்னுடைய கேள்வி, அந்த 20/8/2020 அன்னைக்கு அவரால் ஐடிசி எடுக்க முடியுமா எடுக்க முடியாது? ஐடிசி எடுக்க முடியுமா எடுக்க முடியாது? நார்மல் செக்ஷன்ல தான் சார் கேட்குறோம், ஸ்பெஷல் செக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது விநாயகம் சார். நார்மல் செக்ஷன்ல எடுக்க முடியுதா? நான் திருப்பியும் சொல்றேன், நார்மல் செக்ஷன்ல கிரெடிட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, நார்மல் செக்ஷன்ல கிரெடிட் எடுக்க முடியாது. ஆனா நம்ம தெரியும், ஏற்கனவே இருக்கிற ஒரு சரக்குக்கு தான் இப்போ நீங்க வித்தீங்கன்னா டாக்ஸ் கட்ட முடியும். புதுசா நீங்க வாங்குற, நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிற சரக்கு தான் இப்ப விற்க முடியும். அந்த சரக்குக்கு தான் நீங்க என்ன பண்ண முடியும், கிரெடிட் எடுக்க முடியும். இந்த செக்ஷன் 18 என்ன ஸ்பெஷல் பெனிஃபிட் தருதுன்னா, நீங்க இந்த ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஐடிசி என்ன சொல்லுதுன்னா, நீங்க இப்பதான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா, உங்களுடைய டேட் ஆஃப் லயபிலிட்டி, நான் ரொம்ப குறிப்பா சொல்றேன், டேட் ஆஃப் லயபிலிட்டி, அதாவது என்னைக்கு நீங்க டாக்ஸ் கட்டணுமோ அதுதான் டேட் ஆஃப் லயபிலிட்டி. அதுலேருந்து 30 நாளைக்குள்ள நீங்க அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிட்டீங்களா? ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு இனிமேல்ட்டு லேக் வரக்கூடாது. நான் கொஞ்சம் ஆஃபீஸ்லேருந்து இருக்கேன், ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டிபார்ட்மெண்ட்லாம் போயிட்டு வந்தோம், அதில் ஜூம் வேறு இன்றைக்கி கொஞ்சம் விளையாட்டு காமிச்சது எங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க ஏதோ அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதை நாங்கள் அப்டேட் பண்ணலை. ஸோ அதனால் அது கொஞ்சம் விளையாட்டு காமிச்சது எங்களுக்கு. இப்போது வாய்ஸ் கரெக்டாக இருக்கா சார்? புகழேந்தி சார் பன்னீர் செல்வம் சார், வாய்ஸ் கரெக்டாக இருக்கா இப்போ? எஸ் ஓகே, நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டேன், ஷுட் நாட் பி எ டிஃபிகல்ட். இப்போ நம்ம இங்கே என்ன கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா, இவ்வளோ நாளாக அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, இவ்வளோ நாளாக அவர் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை, இப்போ தான் ரெஜிஸ்ட்ரேஷன் அவர் பண்ண போகிறாரு. ஏன் பண்ண போகிறாருன்னா, அவர் வந்து அந்த த்ரெஷோல்டை தாண்டிட்டாரு. ரெஜிஸ்டர் சார், நான் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம்தான் ஜிஎஸ்டி கட்டணுமா அப்படின்னு கேட்டால், இல்லை கிடையவே கிடையாது. நீங்கள் என்னைக்கு லயபிலிட்டி வரீங்களோ, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்லேயே பார்ப்போம், டேட் ஆஃப் லயபிலிட்டி டு பே டாக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் என்னைக்கு டேட் ஆஃப் லயபிளோ அன்னிலேருந்து 30 நாளைக்குள்ளே என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் போடலாம். அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன் சொல்லும். இங்கேயும் அவங்க தான் சொல்கிறாங்க, நீங்கள் 30 நாளைக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த எண்ணிக்கு நீங்கள் லயபிளோ, நான் திருப்பி சொல்கிறேன், நாளையில இந்த 29
எட்டு 2020ல இருந்து நான் டாக்ஸ் கட்டணும் சார் அப்படின்னா ப்ரீசீடிங் டே போங்க. 28/8/2020 அன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல் எவ்வளவு, டபிள்யூஐபி எவ்வளவு, ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளவு, இந்த க்ளோசிங் ஸ்டாக்ல உங்களால் கிரெடிட் எடுக்க முடியும். இது ஒரு ஸ்பெஷல் சலுகையாக கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கான படிவம் தனியாக இருக்குது, ITC 01 அப்படின்னு ஒரு படிவம் இருக்குது, அந்த படிவத்தை ஃபைல் பண்ணி இந்த கிரெடிட்டை எடுத்துக்கலாம். ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், இது யாருக்கு அப்ளிகபிள் சார்? புதுசாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறவங்களுக்கு அப்ளிகபிள். அவங்க இன்னைக்கு போய் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா திடீர்னுலாம் அவங்க பிஸ்னஸ்க்கு குதிக்க மாட்டாங்க, ஏற்கனவே அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணியிருக்கும் போது ஒரு சில பொருட்கள் அவங்கள்ட்ட இப்போ கையில் இருக்கிற பொருட்கள் ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்கி வச்சுருப்பாங்க. இனிமேல்ட்டு அவங்க விற்கும்போது ஜிஎஸ்டி கட்ட போகிறாங்க, அவுட்புட்டில் ஜிஎஸ்டி கட்ட போகிறாங்க, விற்கிற பணத்தில் ஜிஎஸ்டி கட்ட போகிறாங்க, கரெக்டாக? ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, எப்போ நீங்கள் விற்கிறதுல ஜிஎஸ்டி கட்ட போகிறீங்களோ, நீங்கள் ஏற்கனவே வாங்கி ஸ்டாக்காக வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் என்ன டாக்ஸ் இருக்கோ அதை நான் உங்களுக்கு தரோம் அப்படின்றாங்க. நான் ஜிஎஸ்டி இன்வாய்ஸே இல்லாமல் வாங்கியிருந்தீங்கன்னா சார் என்ன ஆகும்? நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ்லாம் கையில் இல்லை அப்படின்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே உங்கள்கிட்ட ஒரு க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது, அந்த க்ளோசிங் ஸ்டாக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதே ஜிஎஸ்டி கட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா உங்கள் பேர் போட்டு இருக்கும், ஜிஎஸ்டி நம்பர் இருக்காது. ஸோ அந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கிரெடிட்டை நீங்கள் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மாறும்போது உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு முதல் பெனிஃபிட்டாக செக்ஷன் 18 அது உங்களுக்கு தருது. அதே நேரத்தில் சரவணன் சார் ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணுறாரு, ஹவு இன்வாய்ஸ் கேன் பி ரைஸ்டு வித்தவுட் ஜிஎஸ்டி நம்பர், ஹவு இன்வாய்ஸ் கேன் பி ரைஸ்டு, டேட் ஆஃப் லைபிலிட்டி 30 days, நாட் அண்டர்ஸ்டுட். சரவணன் சார் உங்கள் கேள்வி எனக்கு புரியல, வித்தவுட் ஜிஎஸ்டி நம்பர் எப்படி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலான்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளைடு ஃபார்ம் போட்டு ரைஸ் பண்ணுவீங்க சார். ஆமாம், சுந்தர வடிவேலு சார், ஒன்லி இன்வென்ட்ரி ரிலேட்டடான்னு கேட்குறீங்க. ஆமாம், இன்வென்ட்ரி ரிலேட்டட் மட்டும்தான் அலவுடு, அதுவும் உங்கள்கிட்ட நீங்கள் வாங்கின என்ன சொல்கிறது, நீங்கள் வாங்கின பொருளில் நீங்கள் ஜிஎஸ்டி கட்டியிருக்கணும், உங்கள் பேர் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். என்ன இருக்காதுன்னா நீங்கள் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்றதுனால ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு, அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்தை தவிர இது எல்லாமே இருக்கணும். ஏன் அப்படின்னா இது டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா சிஏ சர்டிஃபிகேட்டும் தேவை, அதை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணணும், ஓகேவா? வாட் இஃப் டீலர் டஸ் நாட் நோ தட் ஹி ஹாஸ் பிகம் லயபிள் டு ஜிஎஸ்டி அவுட் ஆஃப் இக்னோரன்ஸ்? இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எ எக்ஸ்கியூஸ் அப்படின்னு ஒரு பயங்கரமான லீகல் மேக்ஸிமம் இருக்கு ஆர்த்தி மேம். ஸோ அதனால் இக்னோரன்ஸ், பிஸ்னஸ் பண்ணால் இக்னோரன்ஸ்னு சொல்லவே முடியாது. நாங்கள் அதெல்லாம் சொல்லி நிறைய ப்ளீ கேட்போம், அது வேறு விஷயம். நான் கோர்ட்டில் போய் சண்டெல்லாம் போடுவோம், சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லிட்டாங்க, நிறைய தடவை சொல்லிட்டாங்க, இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எ எக்ஸ்கியூஸ். கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு யார் டிசைட் பண்ணிட்டாங்களோ அவங்க அந்த 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 பிஸ்னஸ்க்கு தேவைப்படுற அனைத்து சட்டங்களையும் கம்ப்ளை பண்ணி தான் பண்ணணும்னு நார்மல் டிசிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம அப்ளையே இங்கே பண்ண முடியாது. ஓப்பனிங் ஸ்டாக் ஷால் கிளைம் வித்தின் 1 year சார். ஆமாம் ஆமாம், அது சம்சுதீன் சார் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன், அது ஜென்ரல் பாயிண்ட் அப்படின்றதுனால நான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஓகே, கம்மிங் பேக் ஹியர், இப்போ நம்ம வந்து ஒரு முதல் சிட்டுவேஷன் தான் பார்த்தோம், இது மாதிரி இன்னும் 5 situations இருக்கு. ஹவு கவர்மெண்ட் நோஸ் இஸ் லயபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்த்தி மேம், ரொம்ப சிம்பிள், கவர்மெண்ட்டுக்கு நிறைய விதத்தில் இருக்கே, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வர்றதா இருக்கும், இல்லை உங்களுக்கு ஏதாவது 26 AS ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கும், இன்கம் டேக்ஸ் கிராஸ் வெரிஃபிகேஷனாக இருக்கும். இன்றைக்கி யார் யாரெல்லாம் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் காமிக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஜிஎஸ்டி நம்பர் கேட்குது ஆட்டோமேட்டிக்காக. இன்கம் நீங்கள் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் போட்டு ஜிஎஸ்டி நம்பர் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா ரீசன் கேட்குது. ஸோ இன்டகிரேஷன் இப்போல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. 1984 இந்தியாவில் ஃப்ராட் பண்ணலாம், 2020லலாம் இந்தியாவில் ஃப்ராடே பண்ண முடியாது. ஃப்ராடெல்லாம் பண்ணணும்னா நீங்கள் மொத்தமாக வெளியே தான் ஸ்ட்ரீமில் இருக்கணும் ஒருத்தர்.
இதுக்காக சொல்லல, ஜென்ரலாவே இன்னைக்கு இன்னைக்கு நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இதுதான். ஓகே, ஸோ இந்த ஸ்பெஷல் ஐடிசி எதுவுமே நீங்கள் இந்த 2A-ல எல்லாம் மேட்ச் பண்ணணும்லாம் எதிர்பார்க்காது. ஓகே, அதெல்லாம் தப்பு. ஸோ அதெல்லாம் நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் இருக்கும், சரியா? அது எல்லாத்தையுமே நான் பதில் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அது மட்டும்தான் ஓடும், நமக்கு டாபிக் ஓடாது. நீங்கள் போடுறபடி போடுங்க, நான் கடைசியாக எடுத்துக்கிறபடி எடுத்துக்கிறேன். 2A வெரிஃபிகேஷன்லாம் இதுக்கு நடக்காது. இதுக்கு எப்படி நீங்கள் 2A வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்கன்றதே எனக்கு புரியல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒரு ஸ்பெஷல் ஐடிசி. 2A வெரிஃபிகேஷன்லாம் நார்மல் ஐடிசிக்கு தான் உதவும். 16 உட்பிரிவு 2 தான் 2A. ஓகேவா, 16 உட்பிரிவு 2 தாண்டிட்டீங்கனாலே 2A வராது, நிற்கவே நிற்காது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் பர்பஸ் ஐடிசி. அதே நேரத்தில் இது வந்து வெறும் இவருக்கு மட்டும்தான் அப்ளிகபிளா அப்படின்னா, வெறும் ரெஜிஸ்டர்ட் பர்சன் மட்டும்தான் அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இல்லை, இங்கே வந்து வேற சில சிச்சுவேஷன்லாம் கூட வரப்போகுது. அது என்ன சிச்சுவேஷன்லாம் வரும் அப்படின்னா, ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருப்பார், அவர் வந்து நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போவார். ஒரு காம்போசிஷன் ஸ்கீமில் இருப்பார், அவர் நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போவார். அதே மாதிரி அவங்க ஒரு எக்ஸம்டட் குட்ஸாக இவ்வளோ நாளாக இருப்பாங்க, இப்போ டாக்ஸபிள் குட்ஸாக மாறுவாங்க. இது எல்லாத்தோட சூழ்நிலைகளும் ஒரே மாதிரியான சூழ்நிலைகள். ஸோ எர்லியர் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் நவ் பிகம்ஸ் அ ரெஜிஸ்டர்ட் பர்சன், எர்லியர் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் நவ் பிகம்ஸ் அ வாலண்டர்லி ரெஜிஸ்டர்ட் பர்சன். 25 உட்பிரிவு 3 வாலண்டரி பர்சனை பற்றி பேசும். வாலண்டரியாக ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு DOL டேட் ஆஃப் லயபிலிட்டி அப்படின்னு ஒன்று தெரியும். அதாவது என்னைக்கு அந்த 20 லட்சம் ரூபாயை தாண்டறீங்க அப்படின்றது. சார் எனக்கு 40 லட்சம் அப்ளிகபிள் சார். சரி, 40 லட்சம் ரூபாயை தாண்டறீங்க. சார் எனக்கு 10 லட்சம் தான் சார் அப்ளிகபிள். சரி, 10 லட்சம் ரூபாயை தாண்டறீங்க. என்னைக்கு நீங்கள் அந்த நம்பரை தாண்டறீங்க, அது உங்களுடைய DOL டேட் ஆஃப் லயபிலிட்டி டு பே டாக்ஸ். அன்னிலேருந்து நீங்க டாக்ஸ் கட்ட ஆரம்பிச்சு. அதே நேரத்தில் வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் 20 லட்சத்தை தாண்டல, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியமும் இல்லை, ஆனால் நானா வாலண்டியரா ரெஜிஸ்டர் பண்றேன், ரெஜிஸ்டர் பண்ணி டாக்ஸ் கட்டணும்னு விருப்பப்படுறேன். நான் ஏன்னா நான் வெறும் ரெஜிஸ்டர்ட் பர்சனோட தான் டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பிஸ்னஸ் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன், கிளியராக பண்ணணும்னு நினைக்கிறேன், டிரான்ஸ்பரன்சி நிறைய இருக்கணும்னு நினைக்கிறேன் பிஸ்னஸில். இது மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுப்பாங்க. எப்போன்னா அவங்க டர்ன் ஓவரே 20 லட்சம் தாண்டியிருக்காது, அப்போவே அவங்க எடுப்பாங்க. இப்படி யாராவது வாலண்டியராக ஒரு 5 லட்சம் ரூபா தான் டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க, ஆனால் வாலண்டியராக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தால் இங்கே வேற ஒரு சின்ன மிஸ்கன்சம்ஷன் வரும். முதல் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்லாம் எங்கேயுமே எழுதலை. நான் திருப்பியும் சொல்கிறேன், முதல் 20 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டான்னு எழுதலை. 20 லட்சம் ரூபா தாண்டினீங்கன்னா கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தான் எழுதியிருக்கான். சார் நான் 5 லட்சம் ரூபா தாண்டினோடனே எனக்கு நான் பெரிய கம்பெனியோட டீல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார், அதனால நான் வந்து இது எழுதிட்டேன் சார், நான் வந்து 5 லட்சம் தாண்டினோடனே நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார், ஏன்னா நான் பெரிய கம்பெனியோட டீல் பண்ணோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாராவது வந்தாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், அவங்கெல்லாம் வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுப்பாங்க. எப்போ அவங்களுக்கு என்னைக்கு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் RC கையில் வருதோ, டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், நல்லா புரிஞ்சுக்கோங்க, டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் DOIC, Date of Issue of Registration Certificate. எதுக்கு? Voluntary Registration. Voluntary Registration, என்னைக்கு உங்க Date of Issue of Registration Certificate வருதோ அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்னிலேருந்து டாக்ஸ் கட்ட ஆரம்பிச்சு. சார் எனக்கு தெரியவே தெரியாது சார், நான் 20 லட்சம் ரூபா வரைக்கும் எக்ஸம்ப்டட்னு நினச்சிருந்தேன், GST ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தேன், அதெல்லாம் சர்வீஸ் டாக்ஸ் காலம், அதெல்லாம் அப்போவே போயிடுச்சு. VAT-ல இந்த பிரின்சிபிளே கிடையாது. VAT-ல கொஞ்ச நாள் இது மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதாவது நடுவில் 2011-12-லலாம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது.
அதுக்கப்புறம் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க, முதல் பத்து நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா டாக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிடணும் அப்படின்ட்டான். ஜிஎஸ்டி தான் ரொம்ப கிளியர், அதே பிரின்சிபல் தான். ஸோ உள்ள வந்தா கண்டிப்பா டாக்ஸ் உண்டு. அதுல ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஒருத்தர் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம், அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் வாலண்டரியரா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், ஒரு காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கிறவர் நார்மல் ஸ்கீமுக்கு மாறலாம், காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கிறவர் நார்மல் ஸ்கீமுக்கு மாறலாம், எக்ஸம்டட் குட்ஸ்ல இருக்கிறவங்க டாக்ஸபிள் குட்ஸுக்கு வரலாம். இது எல்லாமே பாசிட்டிவ் சைடு, ஐடிசி எலிஜிபிள். அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சைடும், நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற ஒரு அசசி காம்போசிஷன் ஸ்கீமுக்கு போகலாம், நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற ஒரு அசசி அன்ரெஜிஸ்டர் ஆகவும் ஆகலாம். ஸோ இதெல்லாம் நெகட்டிவ். அதே மாதிரி டாக்ஸபிள் குட்ஸ் எர்லியரா இருக்கும், இப்போ அது எக்ஸம்டட் குட்ஸாக மாறலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணும்னா, எப்படி அது எல்லாத்துலேயுமே நீங்கள் கிரெடிட் எடுக்கலாமோ, இது எல்லாத்துலேயுமே கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணணும். சார் இப்போ இந்த கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணுறதெல்லாம் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரில் அக்யூமுலேட் பண்ண கிரெடிட் இருக்கும், எவ்வளோ ஸ்டாக் நீங்கள் என்னைக்கு இந்த ஸ்கீம்லேருந்து வெளில போகிறீங்களோ அன்னைக்கு என்ன ஸ்டாக் இருக்கோ அந்த ஸ்டாக்ல இருக்கிற ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணணும். என்னைக்கு நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் டாக்ஸபிள் ஆகுதோ, என்னைக்கு நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு என்ன குட்ஸ் இருக்கோ அந்த கிரெடிட் எடுக்கணும். ஸோ இதே லாஜிக் தான் அப்ளை ஆகும். மேலே என்ன படிக்கிறோமோ அதோட ஆப்போசிட்டை தான் கீழே பார்ப்போம். இப்போ நம்ம மேலே போயிட்டு ஒரு தடவை திருப்பி பார்த்துட்டு வருவோம் பாருங்க. ஏன்னா நம்ம ரெஜிஸ்டர்ட் பர்சன் பற்றி பேசணும், காம்போசிஷன் நார்மல் பர்சன் பேசுவோம். ஒருத்தர் காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கிறாருன்னா அவரால் கிரெடிட் எடுக்க முடியாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கிறவர் 1.5 கோடி ரூபாயை தாண்டிடுறாரு, இல்லை அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேல் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதனால CMP 04 ஃபைல் பண்ணிட்டு வெளில வந்துடுறாரு, ஸ்கீம் விட்டு வெளில வந்துடுறாரு. வந்துட்டாருன்னா என்ன பண்ணணும், நார்மல் ரெஜிஸ்டர்ட் பர்சனாக டாக்ஸ் கட்டணும். அவர் வெளில வந்த உடனே விற்கிற பொருள் காம்போசிஷன் ஸ்கீம்ல பர்ச்சேஸ் பண்ணதா இருக்குமா? காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஐடிசி கிடையாது. இப்போதான் நான் நார்மல் பர்சன் தானே, நான் வித்தா 1% கட்ட போறது இல்லையா, நான் வித்தா 18% இல்ல கட்ட போறேன், அப்ப எனக்கு நீங்க கிரெடிட் கொடுக்கணுமா? அதுதான் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ், அது அலோவ் பண்ணும். சார் அவருக்கு வந்து காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கிற நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்தா வெறும் ரா மெட்டீரியல் இன்புட் சர்வீஸ், சாரி வெறும் இன்புட் WIP finished goods-ல மட்டும்தான் கிரெடிட் எடுக்க முடியுமானா, இல்லை காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கிறவர் நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மாறினார்னா, கார்மல் காம்போசிஷன் லெவிலேருந்து ரெகுலர் ஸ்கீம், காம்போசிஷன் லெவிலேருந்து நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்தார்னா அவரால் ஸ்டாக்லையும் கிரெடிட் எடுக்க முடியும், கேபிட்டல் குட்ஸ்லையும் கிரெடிட் எடுக்க முடியும். நான் திருப்பியும் சொல்கிறேன், ஸ்டாக்லையும் கிரெடிட் எடுக்க முடியும், கேபிட்டல் குட்ஸ்லையும் எடுக்க முடியும். முன்னாடி அவர் பொருள் வித்தார்னா எக்ஸம்ட், முன்னாடி அவர் பொருள் வித்தார்னா எக்ஸம்ட், அப்ப என்ன பண்ண முடியாது, கிரெடிட் எடுக்க முடியாது. அந்த பொருளை கவர்மெண்ட் என்ன மாத்திட்டாங்கன்னா டாக்ஸபிள்னு மாத்திட்டாங்க. ஸோ அவருக்கும் என்ன எலிஜிபிள், ஸ்டாக்லையும் கிரெடிட் எலிஜிபிள், கேபிட்டல் குட்ஸ்லையும் கிரெடிட் எடுத்துக்கணும். கேபிட்டல் குட்ஸ்லாம் எப்படி சார் கிரெடிட் எடுக்க முடியும், ப்ரொபோர்ஷனேட்டா நீங்க ஒர்க் பண்ணி எடுக்கலாம், அதுக்கான பிரத்யேக ஃபார்முலாலாம் இருக்கு, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி உங்களால் கிரெடிட் எடுக்க முடியும். ஸோ அதனால் கிரெடிட் எடுக்க முடியாது அப்படின்றதே இல்லை. நீங்கள் எத்தனை நாள் அந்த மிஷினை காம்போசிஷன் ஸ்கீமுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ நாளைக்கு கிரெடிட் கிடையாது. அந்த அசட்டுக்கு மீதி என்ன லைஃப் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரெடிட் உண்டு. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பொதுவாங்க ஒரு அசட் 5 வருஷம் யூஸ் பண்ணப்படுறது அப்படின்றத த்ரூ அவுட்டாக நிறைய இடத்துல நம்புவோம். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜிஎஸ்டியில் என்ன சொல்கிறது ஏத்துன்றிருக்கிற ஒரு சட்டம். எந்த ஒரு பொருளும் ஒரு லேப்டாப் வாங்கினீங்கன்னா 5 வருஷம் யூஸ் பண்ணுவீங்க, மொபைல் ஃபோன் வாங்கி ஐடிசி எடுத்தீங்கன்னா 5 வருஷம் யூஸ் பண்ணுவீங்க, மிஷின் வாங்கி ஐடிசி எடுத்தீங்கன்னா 5 வருஷம் யூஸ் பண்ணுவீங்க. சார் 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வித்துட்டேன்னா, வித்துட்டீங்கன்னா இதே 18ல் கடைசியாக உட்பிரிவு 6 இருக்கு, அது ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜரை சொல்லுது, அதுபடி டாக்ஸ் கட்டணும். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, 4 கிரெடிட் எடுக்கிற விஷயங்களை பத்தி பார்ப்போம். நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன், voluntary registration, when a person converts himself from composition to normal levy, when a person's products become exempted goods to taxable goods. இந்த 4 சிச்சுவேஷன்ல முதல் 2 சிச்சுவேஷன்
ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட சிச்சுவேஷன்ல வெறும் ஸ்டாக்ல மட்டும்தான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எலிஜிபிள். அதே நேரத்தில் மீதி ரெண்டு சிச்சுவேஷன் காம்போசிஷன் பர்சன் நார்மல் பர்சனாக மாறினான், எக்ஸம்டட் குட்ஸ் விற்கிற பர்சன் இப்போ டாக்ஸபிள் குட்ஸுக்கு மாறினான். இது ரெண்டு சிச்சுவேஷன்லையுமே ஸ்டாக்லையும் கிரெடிட் எலிஜிபிள், கேபிட்டல் குட்ஸ்லையும் கிரெடிட் எலிஜிபிள். அதே நேரத்தில் இங்கே குறிப்பாக பண்ண வேண்டியது இன்னும் ரெண்டு பாயிண்ட். நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும், நான் சொல்லிட்டேன், ITC 01 அப்படின்ற படிவத்தை யூஸ் பண்ணி தான் ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியும், அதாவது கிரெடிட்டை மாற்றிக்க முடியும், கிரெடிட் மாற்ற முடியாது, கிரெடிட் எடுக்க முடியும். அதே நேரத்தில் இந்த ஸ்டாக்கோ ரா மெட்டீரியலோ ஃபினிஷ்டு குட்ஸில் இருக்கிற ஸ்டாக்கோ அது எல்லாமே கடந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ண பொருட்களாக இருக்கும். அது மாட்டுக்கு 2017 ஜூலை மாதம் வாங்கினதை இன்ன வரைக்கும் ஸ்டாக்ல வச்சுன்னு நான் கிரெடிட் எடுத்துப்பேன்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன். என்னைக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆறீங்களோ காம்போசிஷன் பர்சன்ல இருந்து, என்னைக்கு நார்மல் பர்சன் ஆறீங்களோ, எக்ஸம்டட் குட்ஸ்ல இருந்து உங்க பொருள் என்னைக்கு டாக்ஸபிள் குட்ஸ் ஆகுதோ, ஸோ அன்னிலேருந்து நீங்க டாக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிருவீங்களா, அன்னிலேருந்து ஒரு வருஷம் பின்னாடி போங்க, உங்க ஸ்டாக்கு ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கணும். அதாவது இன் அதர் வேர்ட்ஸ், நீங்க கையில வச்சிருக்கிற ஸ்டாக், கேபிட்டல் குட்ஸை பத்தி நான் பேசல, ஸ்டாக் ரா மெட்டீரியல்ஸ் ஃபினிஷ்டு குட்ஸ் செமி ஃபினிஷ்டு குட்ஸ் இது கடந்த ஒரு வருட காலத்துக்குள்ள வாங்கினதா இருக்கும். இதுதான் ஏற்கனவே சம்சுதீன் சார் முன்னாடியே ரைஸ் பண்ணாரு, ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கணும் சார் இந்த பாயிண்ட் தான். அதே நேரத்தில் சார் நான் வந்து இவ்வளோ நாளாக நார்மலில் இருந்தேன், பிஸ்னஸ்லாம் நல்லா போச்சு, இப்போ இந்த கோவிட் கிவிட் அப்படின்றாங்க, இதனெல்லாம் எனக்கு எவ்வளோ தூரம் பிஸ்னஸ் நல்லா நடக்கும்ன்ற நம்பிக்கைலாம் போயிடுச்சு சார். ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, நார்மல்லேருந்து பேசாம காம்போசிஷன் டீலர் ஆயிடலாமான்னு பாக்குறேன் சார் அப்படின்னு ஒருத்தர் நார்மல் ஸ்கீம்ல இருந்து காம்போசிஷன் ஸ்கீமுக்கு மாறுறாரு. பாசிபிளா சார் ஃபர்ஸ்ட் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிபிள், மாறுவாங்க. எப்போ சார்னா அது வருஷம் ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணணும், இந்த வருஷம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்தாங்க, எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்தாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் இப்படி மாறினா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா சார் அப்படின்னா இல்லை, அவங்க என்ன கிரெடிட் ஏற்கனவே எடுத்திருக்காங்களோ எதில் சார், அவங்களுடைய ஸ்டாக் அவங்களுடைய கேபிட்டல் குட்ஸ் என்ன கிரெடிட் எடுத்திருக்காங்களோ அந்த எடுத்த கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணணும், எடுத்த கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணணும். எப்படி சார், அவங்க லெட்ஜரில் ஏற்கனவே கிரெடிட் இருக்கும், அதை அவங்க அது மூலமா ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை பணத்தை கட்டி ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஐடிசி அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க, சில நேரத்தில் என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு ஸ்டாக் இருக்கும் ஆனால் ஐடிசி இருக்காது. நான் திருப்பியும் சொல்கிறேன், ஸ்டாக் இருக்கும் ஆனால் ஐடிசி இருக்காது. இது மாதிரியான சூழ்நிலை இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, உங்கள் ஐடிசியாக ப்ராஃபிட் மார்ஜின் சாப்பிட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். கரெக்டாக தான் இருக்குது, பிஸ்னஸ் கரெக்டாக தான் போகுது. இப்படி என்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஆனால் ஐடிசி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு அந்த மார்ஜின் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு யாராவது பிஸ்னஸ் டவுன்கிரேட் பண்ணிட்டாங்கன்னா, இதை டவுன்கிரேடுன்னு தான் சொல்லுவோம், அப்கிரேட் இல்லை இது டவுன்கிரேட், நீங்கள் நார்மல் பர்சன்லேருந்து காம்போசிஷன் பர்சனாக மாறுறீங்க. அதே நேரத்தில் நீங்கள் நார்மலாக ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தவர் இப்போ அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக மாறுறீங்க. இல்லைனா ஒரு முன்னாடி உங்கள் ப்ராடக்ட் டாக்ஸபிளாக இருந்தது, இப்போ உங்கள் ப்ராடக்ட் எக்ஸம்டடாக மாறிடுச்சு. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் திருப்பியும் சொல்கிறேன், இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணணும். எதில் ரிவர்ஸ் பண்ணணும், ரெண்டுத்துலேயுமே, ஸ்டாக்லேயும் ரிவர்ஸ் பண்ணணும், கேபிட்டல் குட்ஸ்லேயும் ரிவர்ஸ் பண்ணணும், குறிப்பாக சொல்லப்படுற விஷயங்கள். ஸோ இதோட நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மொத்தம் 4 சிச்சுவேஷனை கடந்துட்டோம். நார்மல் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் டு ரெஜிஸ்டர்ட் பர்சன், அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் டு வாலண்டர்லி ரெஜிஸ்டர்ட் பர்சன், அகெய்ன் ரெஜிஸ்டர்ட் பர்சன் டூயிங் எக்ஸம்டட் குட்ஸ் டு ரெஜிஸ்டர்ட் பர்சன் டூயிங் டாக்ஸபிள் குட்ஸ், person under composition levy to normal levy. இதோட உல்டா சிச்சுவேஷன்ஸ் ரெண்டு, person from normal registration to composition registration, ITC reverse பண்ணணும், person from taxable goods to exempted goods, ITC reverse பண்ணணும். இந்த நார்மல்லேருந்து காம்போசிஷன் வந்தாலோ இல்லை எக்ஸம்டட் குட்ஸ்லேருந்து டாக்ஸபிள் குட்ஸ்லேருந்து எக்ஸம்டட் குட்ஸ் வந்தாலோ ரா மெட்டீரியலையும் ரிவர்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் கேபிட்டல் குட்ஸையும் ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்சல் மீன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ஐடிசியா, இல்லை
கையில என்ன ஸ்டாக் இருக்கோ உங்கள்ட்ட, அந்த ஸ்டாக்ல எவ்வளோ கிரெடிட் நீங்க எடுத்திருக்கீங்களோ அது. நல்லா யோசிங்க சுந்தர வடிவேலு சார். நிறைய நேரத்துல என்ன இருக்கும்னா, உங்க கையில 5 லட்ச ரூபா ஸ்டாக் இருக்கும், 5 லட்ச ரூபால 90,000 ரூபா ஜிஎஸ்டியும் நீங்க எடுத்திருப்பீங்க. ஆனா அந்த 90,000 ரூபா உங்க எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல கிரெடிட்ல, சாரி எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல இருக்காது, உங்க கிரெடிட்ல இருக்காது. ஏன் அப்படின்னா, நீங்க பொருளை வாங்கி பொருளை வித்தத்துல ஒரு லாபம் வந்திருக்கும்ல, அந்த லாபத்துக்கு நீங்க ஜிஎஸ்டி கட்டணும்ல, அப்ப எதை யூஸ் பண்ணிருப்பீங்க? இந்த ஸ்டாக்கோட ஐடிசி எடுத்துதான் யூஸ் பண்ணிருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாங்க இங்க எதை ரிவர்ஸ் பண்ணணும்னு சொல்றோம் அப்படின்னா, உங்க க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணணும்னு சொல்ல, உங்க ஸ்டாக்ல என்ன ஐடிசி இருக்கோ அதை நீங்க ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ வாட் இஸ் தி டைம் லிமிட் டு டேக் ஐடிசி ஸ்விட்சிங் டு நார்மல் டாக்ஸ் பிளேயர் ஃப்ரம் காம்போசிஷன் டீலர்? நீங்க நார்மல்லேருந்து காம்போசிஷன் டீலரா போக போறீங்க அப்படின்னா, அதுக்கு அந்த 90 நாள் கிரைடீரியன் ஏதோ ஒன்று போடுறான். அந்த 90 நாள்ல நீங்க வந்து நார்மல்லேருந்து காம்போசிஷன் போனா ரிவர்ஸ் பண்ணணும். ITC03 அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்மை யூஸ் பண்ணி கிரெடிட்டை குறைக்கணும், ரிவர்ஸ் பண்ணணும். சார் என்கிட்ட கிரெடிட்டே இல்லை சார், நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன் சார், நான் வித்ததோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா, கையை விட்டு பணம் கட்டணும். நான் திருப்பி சொல்றேன், ஒன்று ரிவர்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கையை விட்டு பணம் கட்டணும். ஏன்னா நீங்க நார்மல்லேருந்து இப்ப என்ன மாற போறீங்க, காம்போசிஷனுக்கு போக போறீங்க. அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்ல இருந்து எங்க போ, சாரி ரெஜிஸ்டர்ட் பர்சன்ல இருந்து எங்க போக போறீங்க, அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா போக போறீங்க. டாக்ஸபிள் குட்ஸ்ல இருந்து எங்க போக போறீங்க, எக்ஸம்ப்டட் குட்ஸ். எஸ், ஃபாலோட் பை இன் கேஸ் ஆஃப் மர்ஜர், டிமர்ஜர், பிஸ்னஸையே வித்துட்டு கோயிங் கன்சர்ன்ல போறாங்க, இல்லை அப்பா நடத்தி இந்த பிஸ்னஸை பையனுக்கு கொடுக்குறாங்க, சக்சஷன், இது மாதிரியான சூழ்நிலையில் என்ன ஆகும்? அந்த ஐடிசி அவ்வளோதானா சார், நாங்கள் ஏ லிமிட்டட்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தோம், பி லிமிட்டட்னு இன்னொரு கம்பெனி வச்சுருந்தோம், எதுக்கு ரெண்டு கம்பெனி ரெண்டு செலவு, இப்போல்லாம் எல்லாம் ஜிஎஸ்டி ஒன்றாயிடுச்சு, ரெண்டு கம்பெனியை மர்ஜ் பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சோம். போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் கவர்மெண்ட்டை ஃபைல் பண்ணோம் என்சிஎல்டியில், என்சிஎல்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க, மர்ஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் மர்ஜ் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள், எங்களுக்கு ஏ லிமிட்டடில் ஒரு 2 லட்ச ரூபா கிரெடிட் இருந்தது, அது அவ்வளோதானா வேஸ்ட்டா அப்படின்னா, இல்லை அந்த ஏ லிமிட்டடோட கிரெடிட்டு பி லிமிட்டடுக்கு மாறி, ஏன்னா உங்கள் மர்ஜரை கோர்ட்டே ஒத்துக்கணும் சார். மர்ஜர் ஓகே, நாங்கள் டிமர்ஜ் ஆகிட்டோம் சார், ஏற்கனவே அந்த கம்பெனி ரொம்ப லோடாக இருக்குது, அந்த கம்பெனிகிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, சிமெண்ட் டிவிஷன் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வால் மேனுஃபேக்சரிங் இருக்குது, பெரிய பெரிய மிஷின் இருக்குது, அவன் வைக்காத இண்டஸ்ட்ரியில் எல்லாம் வச்சுருக்கான் சார், ஃபோக்கஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதனால ஒவ்வொரு அண்டர்டேக்கிங்கும், நீ வா சிமெண்ட் எடுத்துன்னு போ, நீ வா கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துன்னு போ, நீ வா இதை எடுத்துன்னு போகணும், ஒவ்வொரு கம்பெனியும் பிரித்து பிரித்து டிமர்ஜ் பண்ணுறோம். அப்போது ஏ லிமிட்டட்லேருந்து ஒரு டிவிஷன் மர்ஜ் டிமர்ஜ் ஆகி, இல்லை இப்படி வச்சுப்போமே, ஏபி லிமிட்டட்லேருந்து ஒரு டிவிஷன் டிமர்ஜ் ஆகி பி லிமிட்டட்னு ஒரு தனி கம்பெனியாக போகுது. அப்போ எங்களுக்கு ஐடிசி உண்டா சார்? கண்டிப்பாக, நீங்கள் பொருட்கள் என்னெல்லாம் எடுத்துன்னு போகிறீங்களோ அந்த பொருட்களுக்கு ஈக்குவலண்டான ஐடிசி உங்களுக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக செக்ஷன் 18 இதை பற்றி எல்லாமே பேசுது. நிறைய நேரத்தில் ஸ்லம் சேல் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டேன், அதாவது பிஸ்னஸை லாக் ஸ்டாக் அண்ட் பேரலாக வாங்கிறது, அது பேர் என்னென்னா ஸ்லம் சேல். அதே அது லாக் ஸ்டாக் அண்ட் பேரலாக வாங்கிறது, ஒவ்வொன்றுத்துக்கும் விலை மதிப்பிட முடியாதுன்றதுனால உங்க பிசினஸுக்கே ஒரு மதிப்பை கொண்டு வந்துடு. உன் பிசினஸ் 50 லட்சரூபா கொடுப்பா, உன் பிசினஸ் அப்படியே எடுத்துக்கிறேன், உன் கம்பெனி, அந்த கம்பெனியில வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், கடனும் இருக்கும், அசட்டும் இருக்கும், எல்லாத்தையும் போட்டா ஒரு நெட்ஒர்த் வரும், பிளஸ் அந்த அந்த பிசினஸ்ல இவ்வளவு ஃபியூச்சர் கேஷ் ஃபுளோ இருக்கு, அதாவது இவ்வளவு ஃபியூச்சர் இருக்கு அந்த பிசினஸ்க்கு அப்படின்னு ஒரு ஒரு மெத்தட்ல போடுவோம், டிஸ்கவுண்டட் கேஷ் ஃபுளோ மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு.
அதுல போட்டு அரைவ் பண்ணி ஒரு ப்ரைஸ ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ரைஸ்க்கு ஸ்லம் சேல்ல பிசினஸ் விற்கிறது. இது மாதிரியான ஸ்லம் சேல் பிசினஸோ இல்ல அமல்கமேஷனோ டிமர்ஜரோ சக்சஷன் அப்பாக்கு கீழே பையன் பையனுக்கு அப்புறம் அடுத்த பையன், ஸோ இது மாதிரியான நேரங்கள்ல ஐடிசி இருந்தா அவங்க அவங்களுக்கு அது பங்கிட்டு கொடுக்கப்படும். ஸோ கொடுக்க முடியாது நீங்க வேற கம்பெனி அவங்க வேற கம்பெனி அப்படிலாம் எதுவுமே இங்கேயுமே பேசப்படுவாங்க. அதே நேரத்தில் இன்கேஸ் ஏதாவது ஒரு அசட்டை 5 வருஷம் வச்சுக்காம, நான் ஏற்கனவே சொன்னேன் 5 வருஷம் வச்சுக்காம வித்தா என்ன சார் ஆகும், ஒன்றும் ஆகாதுங்க, தாராளமாக நீங்கள் விற்கலாம். யார் விற்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இல்லவே இல்லை, யார் வேணால் எப்போ வேணால் விற்கலாம். என்ன ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் விற்றீங்க அப்படின்னா ஐடிசி எவ்வளோ எடுத்தீங்களோ அதுலேருந்து ஒவ்வொரு குவார்ட்டர் நீங்கள் யூஸ் பண்ணத்துக்கு 5-5% குறைச்சின்னு வருவோம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மிஷினை ஒரு 10 குவார்ட்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 10 × 5 50% ஐடிசியை குறைச்சிட்டு மீதி 50% ஐடிசி அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டு தான், அந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டாக இருக்கும். அது அல்லது அந்த பொருளை விற்கும்போது வரப்போகிற ஜிஎஸ்டி இருக்குல்ல, அது ரெண்டுத்தில் எந்த அமௌண்ட் ஹையரோ அது தான். நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன், கொஞ்சம் நம்ம எல்லாருக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். யாராவது ஒருத்தர் அவங்களுடைய கேபிட்டல் குட்ஸை கிரெடிட் எடுத்த ஐடிசி கிரெடிட் எடுத்த கேபிட்டல் குட்ஸை 5 வருஷத்துக்குள்ள வித்தா என்ன சார் ஆகும் அப்படின்றதான் கேள்வி. 5 வருஷத்துக்குள்ள வித்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் போட்டுங்க, ஐடிசி கிரெடிட் எடுத்தது மைனஸ் 5% per quarter into number of quarters the capital goods is used. இது ஒரு கணக்குங்க, நான் திருப்பியே சொல்றேன், 5% per quarter into number of quarter into number of quarter the capital goods is used. இந்த நம்பர் ஒன்று வரும். இது அல்லது நீங்க உங்க மிஷினை விற்கிறீங்கல்ல அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ இன்டு ஜிஎஸ்டி, இது ரெண்டுத்துல எது ஹையரோ அதுதான் உங்களுடைய அந்த பொருள் விற்கிறதுக்காக பேயபிள். சார் நீங்க மாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு போயிட்டீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபர்ஸ்ட் கேள்வி, நீங்க அசெட் விற்றுக்கீங்களா? ஆமாம் சார், இந்த வருஷம் ஒரு மிஷினை நாங்கள் வித்துட்டோம். மிஷினை வித்துட்டீங்களா? மிஷின் வாங்கின போது நீங்கள் ஐடிசி எடுத்திருக்கீங்களா? இல்லை சார், அப்போ உங்களுக்கு இந்த செக்ஷன் அப்ளை ஆகாது, வெளில போயிடுங்க. மிஷினை என்ன விலைக்கு வித்தீங்களோ அதுக்கு மட்டும் டேக்ஸ் கட்டிடுங்க. சார் மிஷினை 1 லட்ச ரூபாய்க்கு வித்தேன் சார், 1 × 18% 18,000 ரூபா கட்டிடுங்க, முடிஞ்சு போச்சு சார். இல்லை சார், அந்த மிஷினை நாங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கின போது அப்போ நான் வந்து 90,000 ரூபா கிரெடிட் எடுத்திருக்கேன் சார். நல்லது, இப்போ அடுத்த கேள்வி, வாங்கின தேதி என்ன? சார் இந்த தேதி அன்னைக்கு வாங்கினேன் சார். வித்த தேதி என்ன? சார் இந்த தேதிக்கு வித்தேன் சார். சரி, கேப் எத்தனை ஃபினான்ஷியல் இயர் குவார்ட்டர் இருக்கு? ஃபினான்ஷியல் இயர் குவார்ட்டர் கனெக்ட் பண்ணும் சார், 12 குவார்ட்டர் இருக்கு சார். 12 × 5% அப்படின்னா என்ன? 60%. நீங்க எடுத்த 90,000 ரூபாய்ல நீங்க எடுத்த 90,000 ரூபாய்ல 60% நீங்க எலிஜிபிலிட்டி கிளைம், மீதி 40% நாட் எலிஜிபிலிட்டி கிளைம். புரியுதா? இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர் அவ்வளோதான். இது அல்லது டாக்ஸ் ஆன் டிரான்சாக்ஷன் வேல்யூ அப்படின்றாங்க. அது என்னது டாக்ஸ் ஆன் டிரான்சாக்ஷன் வேல்யூ? என்ன விலைக்கு விற்கிறீங்க சார்? மிஷினை 1 லட்ச ரூபாய்க்கு தான் சார் விற்க போகிறேன். 1 லட்ச ரூபாய் × 18% 18,000 அல்லது ஐடிசி எடுத்தது 90,000 ரூபா × 40% சார் உங்களுக்கு 40 எப்படி சார் கிடைச்சது? மொத்த பர்சன்டேஜ் 100 அதுல 12 குவார்டர் யூஸ் பண்ணிருக்கீங்களா, 12 × 5 = 60. புரிஞ்சுதா 40 எப்படி வந்ததுன்னு? ஸோ அந்த ரெண்டு அமௌண்ட்ல எது ஹையரா இருக்கோ அதை தான் நீங்க கட்டணும். ஆப்வியஸா 90,000 ரூபாய் × 40% எவ்வளவு வரும்?
பதினெட்டு பதினெட்டு 36,000 வரும். அகெயின்ஸ்ட் என்னது 18,000 அதுதான் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க என்ன ரேட்டுக்கு வேணா வித்துக்கோங்க, 1,00,000 கூட வித்துக்கோங்க, 5,00,000 வித்துக்கோங்க. ஜிஎஸ்டி கட்டுற அமௌண்ட்டு கட்ட வேண்டிய அமௌண்ட்டு 30,000 அதாவது அந்த கிரெடிட் எடுத்துருக்காங்கல்ல 90,000 இன்டூ 40%. நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபேக்ட்ஸ்ல 90,000 இன்டூ 40% அந்த அமௌண்ட் என்ன வருதோ அதுதான் அவர் கட்டுற மாதிரி. ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபார்ம்ஸ் இதெல்லாம் தான், இது எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ITC 01 கிரெடிட் எடுக்கிறதுக்கான ஃபார்மு, ITC 03 கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஃபார்மு, ITC 02 இந்த மர்ஜர், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புது ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எடுத்தீங்கன்னா பிரான்ச்சுக்கு இங்கேருந்து இங்கே கிரெடிட்டை மாற்றுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ITC 02 இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம். எஸ், ஸோ இது நம்மளுடைய செக்ஷன் 18 முற்றிலும் முடிக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்று ரெண்டு கேள்விகள் இங்கே இருக்குது, அதெல்லாம் நான் suppose exempted will change taxable and how claim of ITC because purchase bill there is no tax. அப்படி இல்ல சம்சுதேன் சார், நீங்க பர்சேஸ் பண்ற பொருள் வந்து டாக்ஸ் கட்டி தான் பர்சேஸ் பண்ணுவீங்க, ஆனா உங்க அவுட்புட் எக்ஸம்டட் அப்படின்றதுனால உங்களால அந்த கிரெடிட் எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, எங்களுக்கு ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்க ஒரு பொருள் பண்றாங்க, அவங்க பண்ற பொருள் அவங்க விற்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ அது எக்ஸம்டட். ஆனா அந்த பொருள் பண்றதுக்காக அவங்க ரெண்டு வாங்குறாங்க, பேப்பரும் இங்கும் வாங்குறாங்க. அந்த பேப்பர் 5% டாக்ஸ் வருது, இங்குக்கு 18% ஜிஎஸ்டி வருது. ஓகேவா, அவங்க பொருள் வாங்கி ஜிஎஸ்டி கட்டி இந்த எண்ட்ல அந்த ப்ராடக்டா மாத்தி அவங்க விற்கும் போது என்ன ஆயிடுதுன்னா அது எக்ஸம்டட் ஆயிடுது. ஓகே, விற்கும் போது எக்ஸம்டட் ஆகுறதுனால உங்களுக்கு என்ன கிரெடிட் கிடையாது, பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடையாது. ஒரு இந்த இந்த ப்ராப்ளம் வந்ததுனால கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ப்ராடக்ட் இப்போ டாக்ஸபிளுக்கு மாத்திட்டாங்க, 5% டாக்ஸபிள்னு மாத்திட்டாங்க. அதனால இப்போ என்ன அட்வான்டேஜ் ஆச்சுன்னா அவங்களால ஐடிசி எடுக்க முடியும். இதெல்லாம் தேதி மாத்தினதுக்கு அப்புறம், மாத்திர அன்னைக்கு என்கிட்ட ஒரு க்ளோசிங் ஸ்டாக் இருக்குமா, எஸ் என்கிட்ட ஒரு க்ளோசிங் ஸ்டாக் இருக்குமா, அந்த க்ளோசிங் ஸ்டாக்கை நீங்க வந்து இது ஓகே அந்த க்ளோசிங் ஸ்டாக் எடுத்து. பன்னீர்செல்வம் சார், நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், பார்ட்டிசிபென்ட்ஸ்னு இருக்கும், அது செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், அதில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைஸ் ஹேண்டுன்னு இருக்கும், நீங்கள் அதை பண்ணிங்கன்னா எனக்கு மேலே வரும், ஸோ தட் எனக்கு ஈஸியாக இருக்கும் அன்மியூட் பண்ணுறது. ஓகேவா சம்சுதின் சார், உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சா? சார் அன்மியூட் பண்ணலாம் சார். எஸ் சார், சார் அதாவது இது வந்து என்ன, ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள்லாம் சொன்னாங்க, எக்ஸம்டட் ஷுட் பி டாக்ஸபிள் ஆகும்போது அன்னைக்கு என்ன ஓப்பனிங் ஸ்டாக் என்ன இருக்கோ அன்னைக்கு ரேட் 18% ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்ஸபிள் ப்ராடக்ட் ரேட் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டாக்குக்கு 18% போட்டு எடுத்துக்கங்கன்னு சொல்லி ஒரு கிளாஸ்ல வந்து சொன்னாங்க. நான் சொன்ன தப்புங்க, அது வந்து சரியில்லைங்கன்னு சொல்லிட்டேன். இல்ல இல்ல தெரியல சார், பாவம் சார், அது தப்பு தானே சார், அது 100% சரிங்களா. ஸோ இது இப்போ நான் இங்கு வாங்குவேன் சார், சிஎஸ்ஐ இங்க்னு ஒரு இங்க் இருக்கு, கலர் சிங்க் இன்டால்கோ அப்படின்னு அந்த இங்க் பேரு. ஓகே, இந்த இங்க் வாங்கினேன்னா 18% ஜிஎஸ்டி, அதுல வெரைட்டி வேற இருக்கு. இன்னொரு ஒரு கைண்ட் ஆஃப் இந்த சிஎஸ் இன்டால்கோ இல்லாம இருக்கிற இங்க் இருக்கு, அது 12% ஜிஎஸ்டி, பேப்பர் 5%. நான் வாங்கி என்ன பண்றேன் அப்படின்னா இது மாதிரி சரிங்களா. ஸோ இது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில தான் வராது சார், பாவம் அவங்களுக்கு, அவங்க எல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னும் ஒரே டவுட் சார், சேல் ஆஃப் அசெட்ஸ் நீங்க சொல்லும் போது இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா,
ஐடிசி வந்து ரிவர்ஸ் பண்ணனும் சொல்றீங்க. இப்போ வந்து நாங்க நீங்க பிராக்டிக்கலா சொல்லிடுறீங்க, ஆனா பிராக்டிக்கலா எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்சாக்ஷன் வேல்யூ 1 lakh 18,000 ருபீஸ் அவுட்புட் டாக்ஸ், இது அசட் தான், நீங்க சொல்ற 1/60 ஃபார்முலா தான். ஆக்சுவலி நான் வந்து இந்த 1/50 ஃபார்முலா போடும்போது என்னுடைய இருக்கிற இன்னும் நான் கட்ட வேண்டியது வந்து கிட்டத்தட்ட வந்து 20,000 ரூபாய் வருது ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ மிச்சவரி சையர்ன்னு பார்க்கும்போது 20,000 ரூபாய் வந்து நீங்க அதுதான் கட்டணும்னு சொல்லிட்டீங்க, கரெக்டுங்களா? ஆமா. ₹1 lakh ஆனா அதுல என்ன டாக்ஸ் வருதோ அதை நீ தான் பேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, நான் சொல்றது புரியுதா சார்? புரியுது. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா போயிட்டு வேல்யூவேஷன் பர்பஸ்க்காக அத 20,000 ரூபாய் டாக்ஸ் வரணும் அப்படின்னா என்னது என்னது என்னுடைய டிரான்சாக்ஷன் வேல்யூவா இருக்கணும் அப்படின்னு நீங்க போடுவீங்க. ஓஹோ, ஓகே ஓகே, பேக்வர்ட் பண்ணுவீங்க. ஓகே 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 ஓகே. அங்க அதே உங்களுடைய GST R1ல டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கும். ஆ இருக்கு. அந்த டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூல 100,000 ரூபாய் போடுவீங்க. ஆ ஓகே. நான் சொல்றது புரியுதா சார்? ஆ ஓகே. உதாரணத்துக்காக எடுத்துப்போம், 120,000 ரூபாய் போட்டா 20,000 ரூபாய் வரும்னு வெச்சுப்போமே. ஆ எஸ் சார். நீங்க கீழ ஃபில் பண்ணும்போது 18% கிட்ட ஃபில் பண்ணும்போது அதே டிரான்சாக்ஷன் வேல்யூ. எஸ் சார். மேல வருது பாத்தீங்களா டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ. எஸ் சார். இது இன்வாய்ஸ் வேல்யூ. ஓகே. இன்வாய்ஸ்னா 100,000 ரூபாய்க்கு தான் அவனுக்கு விக்கறேன். என்ன? அவன் இன்கம் டாக்ஸ் படி 100,000 ரூபாய் தான் கொடுப்பான். ஜிஎஸ்டி என்ன 100,000 ரூபாய்க்கு டாக்ஸ் கட்ட சொல்லியே 120,000 ரூபாய் வேல்யூக்கு தானே டாக்ஸ் கட்ட சொல்லுது. ஆமா ஆமா ஆமா. ஓகேவா? அப்படி நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணனும். அது ஏத்துக்குமா? 1+20 120 வேற ஒண்ணுங்க ஏத்துக்குமா? சிஸ்டம் அக்செப்ட் பண்ணுமா? அதலயே படாது. நிறைய பண்ணியாச்சு நாங்க, நிறைய சரி நான் சொன்ன ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பண்றது தப்பு இருக்கா? 18,000 அவுட்வர்ட்ல காமிச்சு 2,000 ஐடி ரிவர்ஸ் இல்ல. உங்களுக்கு நஷ்டம் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. புரியுது. கிரெடிட் எடுக்க முடியுமா முடியாதா? அவ எடுக்க முடியும். அப்புறம் ஏன் நீங்க நஷ்டப்படுறீங்க? சின்ன வேல்யூ, நான் சின்ன வேல்யூனால யோசிக்கல, பெரிய வேல்யூ அது ரொம்ப நீங்க சொல்றதா பெரிய. 18 உட்பிரிவு 6ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யார் இத வாங்குறாரோ அவருக்கு கிரெடிட் திருப்பி எடுக்க போறாருல. எஸ் சார். என்ன ப்ராப்ளம்? சூப்பர் சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ, தேங்க் யூ லாட் சார். பன்னீர் செல்வம் சார், அன்மியூட் பண்ணி சார். பன்னீர் செல்வம் சார், ஹலோ சார், கேக்குங்களா? ஓகே சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். நான் கேட்ட குவெஸ்டின், அதாவது காம்போசிஷன் டீலர் சுவிட்சிங் ஓவர் டு ரெகுலர் டீலர் 1/4/20 அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, வித் இன் 30 டேஸ் குள்ள நீ ஐடிசி 1 வந்து ஃபைல் பண்ணிரக்கணும்னு சொல்லுது. ம், ஆமா, ஐடிசி 1 க்கு ஒரு रिक्वायरमेंट இருக்கு. ஆமா. ம், அந்த 30 டேஸ் குள்ள பண்ணிரக்கணும், இல்லடா என்ன லேப்ஸ் தான், அந்த கிரெடிட் எடுக்க முடியாது அப்படினு சொல்லுது. ஆமா. ஆமா, அங்க ஒரு டைம் லிமிட் உங்களுக்கு வருது. ஐடிசி 2 வரும்போது தான் உங்களுக்கு டைம் லிமிட் இருக்காது. ஐடிசி 1 ல அந்த ஒரு டைம் லிமிட் இருக்கு. ஆமா. அதை வந்து பர்மிசபிள் பண்ணல சார், அங்கேயே சிஸ்டமே பர்மிசபிள் பண்ணல. அது நம்ம பிசிக்கலா ஐடிசி 1 பண்ண கொடுக்கலாமா சார்? பிளேயர்ஸ் ஜட்ஜ்மென்ட் வந்தது இல்லையா? முடியாது, அதெல்லாம் ஒண்ணுமே முடியாது. கொடுக்கலாம் இல்லையா? முடியாது, முடியாது. முடியாதுங்களா? முடியாது, அதெல்லாம் முடியும். சிஸ்டம்ல தான் சார், கிரெடிட் எல்லாம் சிஸ்டம்ல தான் வரணும் சார்.
ஓகே 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 சார். அப்புறம் ஒன் மோர் திங், ஓபிசி சார், அதாவது பிரைவேட் லிமிடெட் ஓபிசி, ஓபிசி இண்டிவிஜுவல் ஓபிசி பிரைவேட் லிமிடெட்ல ஓபிசி, ஆமா, அவர் வந்து கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்றாரு சார். க்ளோஸ் பண்ணிட்டு அவரே வந்து ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன்ல ஒரு கன்சர்ன் ஓபன் பண்றாரு, சேம் பேன் நம்பர் தான், ஆனா பிரைவேட் லிமிடெட்ல இருக்கிறப்ப வேற பேன் நம்பர், ஆனா இண்டிவிஜுவல் டைரக்டர் தான், சிங்கிள் டைரக்டர். தென் அதுல வந்து ரொம்ப லாஸ் ஆகுதுன்றதுனால, எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்ததுனால ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் ஓபன் பண்றாரு. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து இவர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சார், அப்படியே பண்ணலாமா இல்ல சேல் தான் போடணுமா? சேல் தான் போடணும், இல்லனா ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்த்து என்ன பிசினஸ் பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்து அட்வைஸ் தான் பண்ணணும் ஸ்பெசிஃபிக்கா. ஓ, ரொம்ப சிம்பிளான ஆன்சர் சேல். இல்ல கேஷ் அவுட்ஃப்ளோலாம் வர கூடாது அப்படினா ஸ்ட்ரக்சரிங் தான் பண்ணனும் ட்ரான்சாக்ஷன். நான் என்ன பண்ணிருக்கேன்னா சார், அது வந்து பிரைவேட் லிமிடெட்ங்கறதால வேற பேன் இல்லீங்களா, சோ சேம் பேனா இருந்தா நம்ம மெர்ஜரோ இல்ல அமல்கமேஷனோ இல்ல செசஷனோ எதுனா பண்ணிக்கலாம். பட் ரெண்டாவது இங்க ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன்ங்கறப்ப இதனோட பேன் வேற அதனோட பேன் வேற அப்படிங்கறதால சேல் சேல ரைட்ஸ் எரேஸ் பண்ணிட்டாங்க. சேல் பண்ணலாம் சார், ஒண்ணுமே இல்ல. என்ன சேல் வந்து சேலும் பண்ணலாம், டாக்ஸ் இன்வால்வ்மென்ட் இருக்கும். இந்த பாக்கெட்ல இருந்து அந்த பாக்கெட்ல போட்டதுக்கு என்ன நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு 10,000 ரூபாய் கட்ட சொல்றீங்களேன்னு வாங்க, அப்பதான் ஸ்ட்ரக்சரிங் வரும். அப்பதான் என்ன பண்ணலாம், என்ன என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்ன என்ன பிசினஸ் அது எப்படி க்ளோஸ் பண்றாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் சார். ஓகே சரி சார், தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ. எஸ், மூவிங் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் ஜாப் ஒர்க். ஜாப் ஒர்க் ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக். இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி சென்ட்ரல் எக்ஸைஸ்லலாம் ரொம்ப கஷ்டமாக நிறைய ப்ரொவிஷன்ஸ் நிறைய சேலஞ்சஸ் இதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து ரொம்ப கம்மியாக மாற்றிட்டாங்க, ரொம்ப இதெல்லாமே கிடையாது, ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் அதெல்லாமே ரொம்ப கிடையாது. 143 ஒரு செக்ஷன், அதாவது மிஸ்லேனிய செக்ஷனில் முதல் செக்ஷன் அதுதான் 143. செக்ஷன் 143 வந்து மொத்தமாகவே 3 உட்பிரிவு தான். 143 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பிரின்சிபல் அவருடைய ஸ்டாக்கை, ஒரு பிரின்சிபல் அவருடைய ஸ்டாக்கை ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்பலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. மூவ் பண்ணும்போது டெலிவரி செலான்லாம் போடணும், அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது, அந்த பிரின்சிபல் எப்போ பொருள் போச்சு எப்போ பொருள் வந்தது அப்படின்ற ஒரு படிவம் இருக்குது, அந்த படிவத்தை ஃபைல் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, பொருள் போகிறது பார்த்தீங்களா, ரா மெட்டீரியல் போயிட்டு ஃபினிஷ் குட்ஸாக மாறி திருப்பி 1 வருஷத்துக்குள்ளே வந்துடணும் ரா மெட்டீரியலாக இருந்தா. இதே கேபிட்டல் குட்ஸாக இருந்தால், மிஷினாக இருந்ததுன்னா மிஷின் போய் யூஸ் பண்ணிட்டு மிஷினை 3 வருஷத்துக்குள்ளே அனுப்பிச்சிடணும். சார் இதெல்லாம் ஏதாவது நடக்கலை, நான் ரா மெட்டீரியல் அனுப்பிச்சிட்டேன் சார், அவர் 6 மாதத்தில் மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பிச்சிட்டார். நான் திருப்பி சொல்றேங்க, எக்ஸைஸ்ல 184 தான், 6 மாசம் கூட கிடையாது, 184 தான் அலௌடு. வேட்ல 90 நாள் தான் அலௌடு. ஸோ இது மாதிரி ஏற்கனவே இது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருந்தவங்க, ஸோ 1 வருட காலம்லாம் ரொம்ப நல்ல தாராளமான டைம். ஸோ 1 வருடம் 3 வருடம் நல்ல டைம். ஸோ அதனால இங்க ப்ராப்ளமே வராது, 99% ப்ராப்ளமே வராது. ஒரு ரா மெட்டீரியல் இல்லை ஒரு செமி ஃபினிஷ்ட் குட்ஸ் இல்லை ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் ஏதோ ஒரு ஃபர்தர் ப்ராசஸிங்காக அந்த பிரின்சிபலை விட்டு வெளில போகுது, ஜாப் ஒர்க்கர்கிட்ட போகுது, ஜாப் ஒர்க்கர் அடிஷ்னலாக ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறாரு, பண்ணிட்டு பொருள் திருப்பி கம்ப்ளீட் ஆகி இவங்களுக்கு வருது. இதுதான் ஃபைனலாக இருக்கிற சூட்சமமான பாயிண்ட். இந்த இடத்துல டைம் லிமிட் இருக்கா? ஆமாம், உங்கள்கிட்டேந்து ரிமூவ் ஆச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்து 1 வருஷத்துக்குள்ள திருப்பி வரணும் குட்ஸ். சார் வரலன்னா வரணும், உங்களை விட்டு பொருள் போகுது பார்த்தீங்களா, அதுக்கு செக்ஷன் 19 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருவோம், ஆனால் 143 படி பொருள் 1 வருஷத்துக்குள்ள ஃபினிஷ் குட்ஸாக உங்களுக்கு வந்துடணும். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இல்லாத ஒரு பொருளுக்கு உங்கள்கிட்ட ஐடிசி எடுக்க முடியும். இதை விட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், 143 செக்ஷன்ல என்ன அலோவ் பண்ணுன்னா, ஒரு பிரின்சிபல், நான் பிரின்சிபல்னா என்னுடைய ஜாப் ஒர்க்கர் வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்காரு அப்படின்னு வச்சுப்போம், நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னா
ஒரு பிரின்சிபல் அவருடைய சப்ளையருக்கு ஃபோன் பண்ணி பா பில்ல எனக்கு அடி குட்ஸை ஆந்திர பிரதேஷ்க்கு அனுப்புன்னு சொல்லலாம். என் கஸ்ட சப்ளையர் ஆந்திர பிரதேஷ்ல தான் இருக்காரு. ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற சப்ளையருக்கு நான் ஃபோன் பண்ணி பில்ல எனக்கு அடி, இது பில் டு ஷிப் டு மாடல் இல்லை, பில் டு ஷிப் டு மாடல் தனி, சரி அது மாதிரி நடக்கும் அது வேற, இது ஜாப் ஒர்க்கருக்கு கொடுக்குற ஸ்பெஷல் சலுகை, இது நீங்க பில் டு ஷிப்டு நினைச்சுக்காதீங்க. பில் டு ஷிப்டு வந்து இதையும் நீங்க பில் டு ஷிப்டுல ஃபிட் பண்ணலாம், நான் ஃபிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, இது ஜாப் ஒர்க்கர்ல செக்ஷனே கொடுக்குற ஒரு சலுகை. என்ன சொல்றதுன்னா ஜாப் ஒர்க்கர் ஏன்னா வேட்லையும் சர்வீஸ் டாக்ஸ் சாரி வேட் சர்வீஸ் டாக்ஸ் எக்ஸைஸ் மூணுத்துலயுமே பிரின்சிபல்கிட்ட வந்துட்டு அப்புறம் தான் ஜாப் ஒர்க்கர்கிட்ட போகணும்னு இருந்தது. நேர பொருள் ஜாப் ஒர்க்கர்கிட்ட போகலாம், யார்கிட்டேருந்து சப்ளையர்கிட்டேருந்து. பில்லு யாருக்கு வரலாம், பிரின்சிபலுக்கு. கிரெடிட் யார் எடுக்கலாம், பிரின்சிபலுக்கு. யார் சார் இதெல்லாம் அலோவ் பண்ணுறா, செக்ஷன் 19. டைம் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா சார், எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ அமெண்டும் வேற அதை பண்ணிட்டாங்க, கமிஷனர் 1-2 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் தேவையே படாதுங்க, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் பெரிய பெரிய மிஷின். இந்த பிஹெச்இஎல் எல்என்டி இது மாதிரியான நிறுவனங்கள்லாம் என்ன ஆகும்னா ஒரு பெரிய மிஷின் அவங்களை விட்டு போகும், அதை ரிப்பேர்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பேர் வேற ரீஃபர்பிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிஷின் ரீஃபர்பிஷ் ஆகி வரும், அப்படின்னா அதை வந்து புதிய உயிர் ஊட்டி கொடுப்பாங்க அந்த மிஷினுக்கு. ஏன்னா அந்த மிஷின் ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணியிருப்பான், அதை இன்னும் கொஞ்சம் இது பண்ணிட்டு கொடுத்தா இன்னொரு ஒரு 20 வருஷம் நல்லா ஓடும், அதுக்கு பேர் ரீஃபர்பிஷ்மெண்ட். இது மாதிரியான ரீஃபர்பிஷ்மெண்ட் பண்றதுக்கே அதிகபட்ச கால அளவே 16 மாசத்துலேருந்து 18 மாசம் தான். ஸோ அது மாதிரி சிச்சுவேஷனில் எனேபிள் பண்ணணும், ஏன்னா அன்னெசரியாக நான் இப்போ பேசுறது எல்லாமே நார்மல் மிஷினே பேசலைங்க. ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு ஒரு மிஷின், நீங்கள் அதில் பெட்ரோலை சாரி அதில் க்ரூட் ஆயில போட்டிங்கன்னா அது பெட்ரோலை மாற்றி கொடுத்துரும். அந்த மிஷினுக்கு பேர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், டப்பா மாதிரி இருக்கும், க்ரூட் ஆயிலையும் கேத்தலிட்டிக் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது, ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபீனிக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸை போட்டு யூஸ் பண்ணி பிரித்து பெட்ரோலை கொடுத்துரும் உங்களுக்கு. அது பேர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ஒரு ரொம்ப முக்கியமான ரிஃபைனரி பிளான்ட்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ஒரு ஒரு 60-70 லட்சம் இருக்கிற ஒரு மிஷின், ஒரே மிஷின் 60-70 லட்சம். இந்த மிஷின் கண்டிப்பாக 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ரீஃபர்பிஷ் பண்ணுவோம், ஏன்னா அழுக்கு சேர்ந்துருக்கும் அது சேர்ந்துருக்கும். அந்த மிஷின் அப்படியே அவங்கள மிஷினை விட்டு அவங்க ஃபேக்டரி விட்டு வெளில போயிட்டு திருப்பி வர்றதுக்கே 16 மாசத்துக்கு மேலே ஆகும். அது மாதிரியான சூழ்நிலையில் யூஸ் பண்ணுறதுக்கு தான். அதே மாதிரி கேபிட்டல் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் மோல்டு, டைஸு, ஜிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கால அளவு கிடையாது. அந்த 3 வருஷ கால அளவில் இந்த மோல்டு, டைஸ், ஜிக்ஸ், ஃபிக்ஸ்சர் இதெல்லாம் கணக்கில் வராது. அதே மாதிரி வேஸ்ட்டுக்கு அக்கௌண்டிங்க்கு பிரின்சிபல் தான் ரெஸ்பான்சிபிள், ஜாப் ஒர்க்கர் ரெஸ்பான்சிபிளே கிடையாது. அக்கௌண்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் பிரின்சிபல் தான் ரெஸ்பான்சிபிள். அதே நேரத்தில் வேஸ்ட்டுக்கு பிரின்சிபல் தான் ரெஸ்பான்சிபிள், பிரின்சிபல் தான் டிசைட் பண்ணணும். ஜாப் ஒர்க்கர் நீயே வேஸ்ட் எடுத்துக்கோ, நீயே வித்துக்கோ. சில நேரத்தில் ஜாப் ஒர்க்கர் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்து அவர்கிட்ட வேஸ்ட் போகுதுன்னா அந்த வேஸ்ட்டுக்கான டேக்ஸை பிரின்சிபல் கட்டணும். ஸோ ரொம்ப கிளியராக அதெல்லாம் எழுதிட்டாங்க. அதே நேரத்தில் ஜாப் ஒர்க்கர் பிளேஸ்லேருந்து கூட பொருளை கிளியர் பண்ணலாம், யாருக்கு, அல்டிமேட் கஸ்டமருக்கு, ப்ரொவைடட் அந்த ஜாப் ஒர்க்கர் ஒரு ரெஜிஸ்டர்டு ஜாப் ஒர்க்கராக இருக்கும். சார் அவர் ரெஜிஸ்டர்டு ஜாப் ஒர்க்கர் இல்லை சார், அப்போ உங்கள் பிளேஸ், உங்கள் அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸில் அவரை சேர்த்துட்டு. ஓகே, ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சனோட இடத்துலேருந்து தான் பொருள் மூவ் ஆகலாம் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறது, ஃபிக்ஸ்டான ட்ரான்சாக்ஷன். ஓகே சார், 1 வருஷத்தில் என் பொருள் வரல, 3 வருஷத்தில் என் பொருள் வரல, என்ன சார் ஆகும்? என்னைக்கு டே ஒன் அன்னைக்கு பொருள் வெளில போச்சோ அதை டீம்டு சப்ளை அப்படின்னு சொல்லிடுவோம். அது என்ன சொல்லுவாங்க, டீம்டு சப்ளை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு on the day in which material is sent என்ன பண்ணணும், டாக்ஸ் கட்டணும். சார் 1 லட்சம் ரூபா மெட்டீரியல் போச்சு, அதுக்கு டாக்ஸ் கட்டணும், அவ்வளோதானே சார், 18,000 ரூபா கட்டிடுறேன் சார். 1 லட்சம் ரூபாய்க்கு 18,000 ரூபா இன்னைக்கு 1 வருஷம் கழிச்சு 18,000 ரூபா இன்னைக்கு கட்டுவீங்க, 1 வருஷத்துக்கு 18,000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட்டும் கட்டணும். இட் வில் பி டீம்ட் ஆஸ் அ சப்ளை ஆன் த டே இன் விச் மெட்டீரியல் இஸ் சென்ட். 3 வருஷத்துக்குள்ள கேபிட்டல் குட்ஸ் திரும்ப வரலன்னா, பிரின்சிபல்டேந்து வெளில போன குட்ஸ் திரும்பி கேபிட்டல் குட்ஸ் பிரின்சிபலுக்கு வரலன்னா 3வது வருஷம் தாண்டினாங்கல்ல, தாண்டினதுக்கு அப்புறம் டே ஒன் அன்னைக்கு ரிமூவ் ஆச்சு பாருங்க, அன்னைக்கு என்ன சப்ளையோ, அன்னைக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூல டாக்ஸ் கட்டணும்.
அப்படின்றது அந்த அந்த இதோட செக்ஷன் செக்ஷனல் இருக்கு. தென் ஸ்கிராப்பை பற்றி நான் ஏற்கனவே சொல்கிறேன், ஆன் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் ஃப்ரம் த ஜாபர்கர் இஃப் த ஜாபர்கர் ப்ரொமைசஸ் இஸ் ரெஜிஸ்டர்ட், இஃப் த ஜாபர்கர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் இட் வில் பி பெய்ட் பை த பிரின்சிபல். ஓகே, இன்புட் இன்க்ளூட்ஸ் இன்டர்மீடியட் குட்ஸ், இதெல்லாம் சாதாரண பாயிண்ட், ஒன்றும் பெரிய விஷயம். எஸ், ஸோ என்டைட்டில் டு டேக் ITC on inputs even if it is directly sent to the job worker. இதெல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இனிமேல் 143 ஒரு செக்ஷன், அதையும் 19 சேர்த்து சேர்த்து படித்தோம்னா நீங்கள் நல்லா கிரெடிட் எடுக்கலாம். நேரம் இன்வாய்ஸ் மட்டும்தான் வரும், என் கையில் இருக்கிற இன்வாய்ஸ் வச்சு என்னால் கிரெடிட் எடுக்க முடியுமா சார் மெட்டீரியல் ஜாப் ஒர்க்கர்கிட்ட போயிருக்கே அப்படின்னா கட்டாயமாக எடுக்கலாம். நான் பொருளையே ரிசீவ் பண்ணலையே சார், கட்டாயமாக கிரெடிட் எடுக்கலாம். செக்ஷன் 17 செக்ஷன் 16 உட்பிரிவு 2 கிளாஸ் பி, அதுக்கு கீழே ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், அதை படித்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் கண்டிப்பாக கிரெடிட் எடுக்கலாம். போராட்டத்துக்கு செக்ஷன் 19 உங்களுக்கு ரீஇன்ஸ்டேட் வேற பண்ணுது, இங்கே ஜாப் ஒர்க்கராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷனில் கிரெடிட் உண்டு. இது டிரான்சாக்ஷனல் ப்ரொவிஷன், இதோட என்ன சொல்கிறது ஜாப் ஒர்க்கோட டிரான்சாக்ஷனல் ப்ரொவிஷன். அந்த அந்த டைமில் ஜாப் ஒர்க்குக்கு முன்னாடி அதாவது டிரான்சாக்ஷனுக்கு முன்னாடி பொருள் பெய்ஞ்சதுன்னா 6 மாதத்துக்குள்ள பொருள் வந்திருக்கணும். எதுலேருந்துன்னா 1 July 2017 அதே மாதிரி அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க, TRAN 1 ஃபைல் பண்ணியிருப்பாங்க எல்லா ஜாப் ஒர்க்கர்ஸும். அவங்க அவங்களுடைய ஸ்டாக் எவ்வளோ எந்தெந்த ஜாப் ஒர்க்கர்கிட்ட இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க அவங்க. அதை தாண்டி ஒன்றும் பெரிய இம்பேக்ட் அதில். ஸோ இதெல்லாம் தான் இதுடைய ரிக்குவயர்மெண்ட். அதே நேரத்தில் ITC 04 அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது படிவம், ஐடிசியில் மொத்தமாக முன்னாடி 4 தான் இருந்தது, இப்போ தான் இன்னொரு ஒரு ரிட்டர்ன் ஆட் பண்ணிட்டேன். இது 4வது படிவம் ITC 04. இந்த ITC 04 ஒரு பிரின்சிபல் என்ன சார் பண்ணணும், என்னைக்கு அவரை விட்டு பொருள் போச்சு, என்னைக்கு அவருக்கு பொருள் வந்தது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை. ஜாப் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சாரி ஜாப் ஒர்க்காக போகிற எல்லா பொருட்களுமே ஜாப் ஒர்க்கில் வர எல்லா பொருட்களுமே ஒரு டெலிவரி செலான் மெயின்டைன், தனியாக ஒரு டெலிவரி செலான் ஜாப் ஒர்க்காக பிரத்யேகமாக டெலிவரி செலான் ரூல் 5 ரூல் 55 உட்பிரிவு சி 1C அதில் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க. டெலிவரி செலான் ஜாபருக்காக பிரத்யேகமான ஒரு டெலிவரி செலானை நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த டெலிவரி செலானோட இன்ஃபர்மேஷனை ஒரு ITC 04 ஒரு ரிட்டர்னில் குவார்ட்டர்லி ஃபைல் பண்ணணும். முதல் 2 வருஷத்துக்கு இதுக்கு விளக்க என்ன சொல்கிறது விளக்கு அறிவிச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ திருப்பி இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இது கொண்டு வரணும், இது கொண்டு வந்தால் தான் அந்த ஜாப் ஒர்க் இண்டஸ்ட்ரியை மேனேஜ் பண்ண முடியும். பட் நிறைய பிரின்சிபல் நிறைய விதத்தில் இதை ஃபில் பண்ணுறதுல பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ ஜாப் ஒர்க்கோட ப்ரொசீஜர் எல்லாமே இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன சார் ப்ரொசீஜர் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூல் 55 படி ஒரு டெலிவரி செலான் கட்டாயமாக ஜாப் ஒர்க்கர் கொடுக்கணும். அதே மாதிரி 2 copies ஆஃப் டிசி டு அக்கம்பனி குட்ஸ், 1 copy ஜாப் ஒர்க்கருக்கு திரும்பி வரணும். நான் திருப்பி சொல்கிறேன், திரும்பி வரணும் பொருள் டெலிவரி ஆயிடுச்சுன்னு. ஓ, அதே மாதிரி பொருள் நேர இவருக்கு போனாலும் சப்ளையருக்கு போனாலும் அப்போவும் ஒரு கண்டிப்பான டிசி இருக்கும். ஏன்னா இந்த டிசிலாம் இருந்தால் மட்டும்தான் ITC 04 பாசிபிள், இல்லை அப்படின்னா ITC 04 நாட் பாசிபிள். ஒரு ஜாப் ஒர்க்கர்கிட்டேருந்து இன்னொரு ஜாப் ஒர்க்கருக்கு பொருள் போகலாமா? போகலாம் சார். நான் அனுப்புகிற ஜாப் ஒர்க்கர் ரெஜிஸ்டர்டு சார், ஆனால் அவர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட போகுது பார்த்தீங்களா சார், அவர் அன்ரெஜிஸ்டர்டு. நம்மளில் யாருக்காவது இந்த நகை பண்ணுற கிளைண்ட் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நகைகள் ப்ரிஃபரபிளாக இந்த வெள்ளி தங்க நகையிலையும் இந்த ப்ராசஸ் இருக்குது, வெள்ளியில் ரொம்ப காமன். இவர் வந்து வெள்ளி கட்டியே கொடுப்பார், அதில் வேற அவங்க டச்சுன்றுவாங்க, 1 touch 2 touch 3 touch இது வெள்ளி கட்டி கொடுப்பாரு. அது ஒரு 16 பேர்கிட்ட போயிட்டு கடைசியாக தான் இவங்களுக்கு வரும். கடைசியாக இவங்களுக்கு வரும்போது ஆங்க்லெட்டாக வரும், இல்லை கொலுசாக வரும், இல்லை செயினாக வரும், ஏதோ ஒன்று அந்த பொருளாக வரும். ஓகே, இவங்க கொடுக்கும்போது ஒருத்தர் வந்து ஒருத்தரோட வேலை கம்பி பண்ணுறதா மட்டும் இருக்கும், ஒருத்தருடைய வேலை அதில் ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருக்கட்டும், ஒருத்தருடைய வேலை அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸை மட்டும் பண்ணுறவராக இருப்பார், ஒருத்தருடைய வேலை வெறும் வளைக்கிறது, இந்த கம்பி போடுறது, இந்த ஊதி அதை ஃபிட் பண்ணுறது, இந்த திருகாணி எல்லாம் போடுறது. ஸோ இது மாதிரி ஒரு 16 பேர்கிட்ட போகும்.
அது ஒரு பேரும் என்டார்ஸ் பண்ணி கொடுக்கணும். எல்லாம் பண்றாங்களான்லாம் என்ன கேட்கக்கூடாது. பண்ணணும்னு சர்க்குலர் இருக்கு, அதை நாங்கள் படிச்சிருக்கோம், படித்ததை உங்களுக்கு சொல்லிட்டோம். ஓகேவா, இது தம்பி பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஓகே, ஸோ ஒரு ஒரு குட்ஸ் மீன் குட்ஸ் வந்து ஒரு ஜாப் ஒர்க்கர்ட்டேருந்து அனதர் ஜாப் ஒர்க்கரில் பீஸ்மெயிலாக போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா தனியாக ஒரு சலான் போட்டு தான். ஒரு ஜாப் ஒர்க்கர்ன்றது அனதர் ஜாப் ஒர்க்கருக்கு ஃபுல்லாக போச்சு அப்படின்னா அதே டிசியில் என்டார்ஸ் பண்ணி நான் சொன்னது வந்து ஒரு சேலத்தில் லைவாக பண்ணுற ஒரு கிளைண்ட்டு 13 பேருக்கு போயிட்டு வரும். அந்த ஸ்லிப் டெலிவரி சலான்லேயே அழகாக அந்த 13 பேரோட இன்ஃபர்மேஷனும் போட்டு எல்லாமே தனிநபர்கள் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் போட்டு இவர்கிட்டேருந்து இவருக்கு என்றைக்கு பாஸ் ஆச்சு இவர்கிட்டேருந்து இவருக்கு என்றைக்கு பாஸ் ஆச்சுன்னு போட்டு கடைசியாக ப்ராடக்ட் வரும்போது எங்களுக்கு தெரிஞ்சிடும். 1 கிலோ வெள்ளி கொடுத்தேன், எனக்கு வந்து 986 கிராம் ஒர்த்து நகை கொடுத்துட்டாங்க, மீதி நடுவில் இருக்கிறதெல்லாம் வேஸ்டேஜ். அந்த வேஸ்டேஜுக்கான டாக்ஸை சப்ளையர் கட்டிடுவோம். அந்த எப்போதுமே இந்த பிஸ்னஸில் எனக்கு அவங்க சொன்ன வரைக்கும் அந்த வேஸ்ட்டு தான் அவங்களுடைய செய்யக்கூடியா இருக்கு, இல்லை சில சமயத்தில் சின்ன சின்னதாக லேபர் பேமெண்ட் ஒரு சில இவங்களுக்கு மட்டும் வருது. ஸோ இது ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒரு மாதிரி. சரி, நான் வந்து ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை மட்டும்தான் எக்ஸாம்பிளாக இருக்கேன். ATC 04 அப்படின்ற ஒரு படிவம், ரொம்பலாம் பாதர் பண்ணிக்காதீங்க, டெக்னிக்கலாக எதுவுமே இருக்காது. திருப்பி பார்த்தீங்கன்னா சப்ளையரோட ஜிஎஸ்டி நம்பர், இன்கேஸ் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் ஸ்டேட் கோட் போட போகிறோம், சலான் நம்பர், சலான் டேட், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ், யூனிட் ஆஃப் மெஷர், குவான்டிட்டி, வேல்யூ, டைப் ஆஃப் குட்ஸ், இன்புட் என்னது, கேபிட்டல் குட்ஸ், டாக்ஸ். இது சும்மா இது இன்ஃபர்மேஷனுக்காக, திருப்பி அது 10 நாளைக்குள்ளே வந்துருச்சாங்க. கேபிட்டல் குட்ஸ் ரிசீவ்டு பேக், அதான் ஒரே வார்த்தை இம்பார்ட்டன்ட். இது வரல, ரிசீவ்டு பேக்குங்க, அதை நம்ம பற்றி. இது அதர் தேன் ஜாப் ஒர்க், இன்கேஸ் 3%ந்து வருது அப்படின்னா அதுடைய இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி லாஸஸ், ஏதாவது லாஸு, டேமேஜு, இல்லை வேஸ்டேஜ் அதெல்லாம் இருந்ததுன்னா அது யார் யார் எவ்வளோ எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அப்படின்றதுடைய. இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், இவரும் தனியால் ஒரு ஸ்பெஷல் டிஸ்கஷன், ஸ்பெஷல் பர்சன், ஒன்றுமே லிங்கே கிடையாது. ஏன் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்ற அந்த ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போகும். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரோட பர்பஸ் என்ன, அது அவருக்கு அந்த நீட் என்ன? சரி, ஐசிஐசிஐ பேங்க் மாதிரி ஒரு பேங்கை யோசிச்சுக்கோங்க. இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் இருக்கு, இந்தியா ஃபுல்லாக பிரான்ச்சஸ் இருக்கு, இந்தியா ஃபுல்லாக அவங்களுடைய சேவைகளை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒரு பிராண்டு வேணும், ஒரு பிராண்ட் அம்பாசிடர் வேணும், ஒரு ஃபேஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அமிதாப் பச்சன் ஜியை வந்து கான்டாக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சி அவரை கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறார், நான் வந்து நடிச்செல்லாம் தரேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வருஷத்தில் ஒரு உங்களுக்காக ஒரு 5 நாள் ஒதுக்குறேன், உங்களுடைய கம்பெனியோட நீங்கள் நடத்துகிற ஒரு ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனில் ஒரு 3 ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன், உங்கள் கம்பெனிக்காக 5 நாள் ஷூட்டிங்க்கு டேட் தரேன், உங்கள் கம்பெனி நடத்துகிற 3 இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷனில் ஒரு வருஷத்தில் 3 இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷனுக்கு நான் கலந்துக்கிறேன், ப்ளஸ் ஏதாவது உங்களுக்கு முக்கியமான ஈவெண்ட் இருந்ததுன்னா 2 ஈவெண்ட்டு நான் வந்து பார்ட்டிசிபேட். ஸோ ஒரு மாதிரி 10 நாளை அவரை என்கேஜ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் 5 கோடி ரூபா தரணும் அப்படின்னு ஐசிஐசிஐ பேங்க் ஒத்துண்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டு, இதெல்லாம் அக்ரிமெண்ட் ஆகுமானா இது மாதிரி நான் சொன்ன மாதிரியே அக்ரிமெண்ட் ஆகும், வேறு மாதிரிலாம் இல்லை, நான் சொன்ன மாதிரியே அக்ரிமெண்ட் ஆகும். என்ன இருக்குன்னா 5 கால் ஷீட்டு கொடுப்பேன், 8 ஹவர் கால் ஷீட்டு, ஒரு கால் ஷீட் 8 ஹவர் தான், 5 கால் ஷீட்டு. சார், 5 கால் ஷீட்டுக்கு மேலே 6வது கால் ஷீட் நான் கூப்பிட்டேன்னா சார், கூப்பிட்டீங்கன்னா பணம் வரணும் அடிஷ்னலாக, இதில் வராது, இந்த பிளாங்கெட்டில் வராது. சரிங்களா, என்னை ஷூட் பண்ணி என்னை வச்சு ஷூட் பண்ணி எடுக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டை நீ இத்தனை தடவை தான் போடலாம், யூஸ்வலாக அதை எக்ஸீட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரேர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எக்ஸீட் பண்ணுறதெல்லாம். இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் செலிப்ரிட்டிக்கு வர கண்டிஷன்ஸ்,
ஏன் சார் இப்படிலாம் என்கேஜ் பண்ணோம்னா, எப்போதுமே ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு பிராண்ட் வேல்யூ தேவைப்படுது, ஒரு ஃபேஸ் தேவைப்படுது. அமிதாப் பச்சன் ஜியை புக் பண்ணிட்டாங்க 5 கோடி ரூபா கொடுத்து, அவர் 5 கோடி ரூபா வாங்கிட்டாரு, ஜிஎஸ்டியும் போட்டாச்சு, 90 லட்சம் ரூபா. ஐசிஐசிஐ பேங்க் கார்பரேட் ஆஃபீஸ் பாம்பேல தான் இருக்கு, அவரும் பாம்பேல தான் இருக்கிறாரு, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி போட்டாச்சு, இங்கே வந்துடுச்சு. அடுத்து பிசி ஸ்ரீராமை வச்சு ஷூட்டிங் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன் பிசி ஸ்ரீராம்னா, கார்பரேட் அட்வர்டைஸ்மெண்ட்னாலே பிசி ஸ்ரீராம் தான், அவருக்கு தான் எடுக்க தெரியும். அவர் தான் ஒரே அடை 30 செகண்டும் எடுப்பார், ஒரே அடை 20 செகண்டும் எடுப்பார், ஒரே அடை 15 செகண்டும் எடுப்பார், 10 செகண்டும் எடுப்பார், 5 செகண்டும் எடுப்பார். இன்னைக்கு தேதியில 25 செகண்டுக்கு மேலே ஒரு ஆடு போகக்கூடாது. ஒரு நல்ல ஆடுனா 25 செகண்ட்ல மெசேஜை சொல்லி முடிச்சிடணும். 25 செகண்ட் எதுக்கு சார் டிவியில் போடும், 15 செகண்ட் எதுக்கு சார் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் போடும், 5 செகண்ட் எதுக்கு சார் யூடியூப்ல போட. ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு நீடு இருக்கு இந்த தேதிக்கு. ஸோ இந்த எல்லாத்தையுமே அந்த கண்டென்ட்டை கொண்டு வர ஒரு பிசிசி நாம கேட்குறாங்க, நான் வந்து ஷூட் பண்ணி தந்துறேன், எல்லாம் பண்ணி தந்துறேன், எனக்கு ஒரு 2 கோடி ரூபா கொடுத்துருங்க அப்படின்ற. ரைட்டு, அவருக்கு 2 கோடி ரூபா கொடுத்தாச்சு. ஸோ இப்போ கண்டென்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யாராவது அடிஷ்னலாக வேணும், இது ப்ராட்காஸ்ட் பண்ணணும், என்டிடிவிட்ட போய் சொல்கிறாங்க, அப்பா எனக்கு மத்தியானம் 1 மணி to 2 மணி உன்னுடைய ப்ரைம் டைம் நியூஸு, அதில் என் அட்வர்டைஸ்மெண்ட் போடுன்றாங்க. நியூ டெல்லி டெலிவிஷன் டெல்லியில் இருக்குது, அவன் ஒத்துட்டான், ஆ 1 to 2 நீ தான் ஸ்பான்சராக அடி தூல், 3 கோடி ரூபா கொடுத்துரு வருஷத்துக்கு, உன் அட்வர்டைஸ்மெண்ட் தான் 1 to 2. ஏன் சார் 1 to 2? எல்லா சிஇஓவும் சிஎஃப்ஓவும் சாப்பாடை வச்சுன்னு முன்னாடி இருக்கிற டிவி அந்த டைம் அந்த சேனல் எல்லாரும் பார்ப்பாங்க. ரொம்ப சிம்பிள், 27 தடவை ஒருத்தர் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதை வாங்கிடுவீங்க. 27 தடவை, இதை நான் சொல்லலை, செல்லிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லுது, 27 தடவை தான் நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா சார் நீங்கள் போயிட்டு அமேசானில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதை சர்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் வேற ஏதாவது சைட்டில் போய் ஏதோ நீங்கள் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஐட்டம் இருக்கும், கீழே அந்த ஐட்டம் இருக்கும், மேலே அந்த ஐட்டம் இருக்கும். இது என்னது சார்னா, உங்களை வாங்க வைக்கிறதுக்காக இம்பல்சிவ் பை பண்ணுறது, பிக் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதோடைய வெளிப்பாடு இது. அப்படின்னா சார் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு இதுதான் வேணும்னு நான் புஷ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் இதை பார்த்துனே இருந்தீங்க அப்படின்னா இதை வாங்கிடுவீங்க. இது எதுக்கு நான் இது எல்லாமே சொன்னேன் அப்படின்னா, 10 கோடி ரூபா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த சேனலில் வருது. இப்போது 10 கோடி ரூபாவில் 1 கோடி 80 லட்சம் ரூபா ஜிஎஸ்டி இருக்குது, அதில் கொஞ்சம் சிஜிஎஸ்டி, கொஞ்சம் எஸ்ஜிஎஸ்டி, கொஞ்சம் ஐஜிஎஸ்டி. ஓகே, யார் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கா? பாம்பேயில் ஹெட் ஆஃபீஸில் இருக்குது. ஓகே, என்னுடைய அடுத்த கேள்வி என்னென்னா, இதுதான் முக்கியமான கேள்வி, இது எல்லாத்துக்குமே நீங்கள் சாட்டில் ஆன்சர் பண்ணணும். இந்த 1 கோடி 80 லட்சம் ரூபாய்க்கு கிரெடிட்டை, 1 கோடி 80 லட்சத்தோட கிரெடிட்டை மகாராஷ்டிரா பிரான்ச் மட்டும் கிளைம் பண்ணலாமா, இல்லை இந்தியாவில் இருக்கிற 34 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் இது டிரான்ஸ்ஃபர் ஆகணுமா? அவ்வளோதான் கேள்வி. 1 கோடியே 80 லட்சம் 1.8 லேக்ஸ் இல்லைங்க, மன்னிச்சுடுங்க, 1 கோடியே 80 லட்சம் ரூபா, 180 லட்சம், அதை அப்படி படிச்சுக்கோங்க. 180 லட்சமும் மகாராஷ்டிரா ஒரே ஆள் அவனுக்கு இருக்கு, அவன் 180, அவன் 5 கோடி டேக்ஸ் கட்டின்னு இருக்கான், அதில் 180 லட்சத்தில் அப்படின்னு சாப்பிட்டு போயிடுவான். கேள்வி நமக்கு என்னென்னா, அவன் சாப்பிட்டு போய் அவன் அலோவ் பண்ணனும், அலோவ் பண்ணிடலாம் சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கு இதை எடுத்துன்னு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினுங்கிற வேலை இல்லைன்னா, அவங்க ஒண்டியா இல்லை எல்லாருக்கும் பண்ணணும்னா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போது இல்லை, அருண்குமார் சார் மகாராஷ்டிரா மட்டும் இல்லை, எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 16 உட்பிரிவு 2 திருப்பியும் கேர்ஃபுல்லாக படிங்க. ஒரு பொருளையோ ஒரு சேவையோ நீங்க கன்சியூம் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களால கிரெடிட் எடுக்க முடியும், சரியா? அதே நேரத்தில் நீங்க கன்சியூம் பண்ணாத ஒண்ணுக்கு உங்களால கிரெடிட் எடுக்க முடியாது. இங்க எல்லாரும் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்னால ஆந்திர பிரதேஷ்லயும் ஒரு புது கிளைண்ட் வந்திருக்கலாம், கர்நாடகாலையும் வந்திருக்கலாம், கேரளாலையும் வந்திருக்கலாம், தமிழ்நாட்டிலையும் வந்திருக்கலாம், மகாராஷ்டிராலையும் வந்திருக்கலாம், உத்தரப்பிரதேஷ்ல வந்திருக்கலாம், எங்க வேணா வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ அதனால கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, காமன் கிரெடிட் என்னென்னு நீ பார்த்துக்கோ, நான் சண்டேக்குள்ளேயே வரல, ஐஎஸ்டின்னு உனக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துடுறேன், காமன் கிரெடிட் எல்லாத்தையும் ஐஎஸ்டியில் வாங்கிக்கோ, வாங்கிட்டு என்ன பண்ணிடுனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடு. எப்படி சார்? சென்ட்ரல் டாக்ஸை ஐஜிஎஸ்டியாவோ சிஜிஎஸ்டியாவோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோ. எப்படி சார்? ஐஎஸ்டி மகாராஷ்டிராவில் இருக்கு, அவங்கள்ட்ட ஒரு சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் இருக்கு, மகாராஷ்டிராவுக்கு கொடுக்கும்போது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியாக கொடுக்கலாம். அதே
ஒரு ஆந்திர பிரதேசல இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுக்கும்போது மகாராஷ்டிரா சிஜிஎஸ்டியும் மகாராஷ்டிரா எஸ்டிஎஸ்டியும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்னவா மாத்தி அனுப்பணும்? ஐஜிஎஸ்டியா மாத்தி அனுப்பணும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட் டாக்ஸ அவங்க ஐஜிஎஸ்டியாவோ இல்லை எஸ்டிஎஸ்டியாவோ கொடுக்க முடியும். எப்படி சார் அப்படின்னா, ஏ லாஜிக் தான். மகாராஷ்டிரா ஐஎஸ்டியும், நான் அப்படி சொல்லி தரலங்க, ஐஎஸ்டியும் டிரான்ஸ்ஃபர் பண்ண போற யூனிட்டும் ஒரே ஸ்டேட்டா இருந்ததுன்னா அந்தந்த கிரெடிட்டுகள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். ஐஎஸ்டியும் டிரான்ஸ்ஃபர் பண்ண போற யூனிட்டும் வெவ்வேறு தளங்களில் இருந்தால், வெவ்வேறு ஸ்டேட்ல இருந்ததுன்னா ஐஜிஎஸ்டியாக மட்டுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். அதே நேரத்தில் எதை பேஸ் பண்ணி பண்றது சார்? ஃபர்ஸ்ட் அந்த டர்ன் ஓவர், அந்த குவார்டரோட டர்ன் ஓவர், அந்த மாசத்தோட டர்ன் ஓவர் சார். அதெல்லாம் இல்லை சார், ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் இஷ்டம். பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர், இல்லை அந்த குவார்டரோட டர்ன் ஓவர், இல்லை அந்த மாசத்தோட டர்ன் ஓவர். எப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அதனுடைய டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் யாரு அதுக்கு எலிஜிபிளோ அவங்களுக்கு மட்டும்தான் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நான் எடுத்த எக்ஸாம்பிள்ல அது வந்து ரொம்ப ஜென்ரிக்கா 34 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் எலிஜிபிள். சார் நம்ம சவுத் இந்தியாவுக்கு மட்டும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம் சார், மோகன்லால் வச்சு. சார் இவர் இருக்கார்ல சார், நம்ம விக்ரம் இருக்காரு சார், அவரை வச்சு நம்ம கேரளா ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடுக்கு மட்டும் போடுவோம் சார். அப்படின்னா அந்த கிரெடிட் ஐடிசி கிரெடிட் ஆனப்பட்டது இந்த மூணு ஸ்டேட்டுக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருக்குமே இது புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு கிரெடிட் ஒரு சேவை ஒரு 4 பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் யூஸ் ஆச்சுன்னா 34 ஸ்டேட்டுக்கும் பிரிக்காதீங்க, அந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதுதான் அந்த மெசேஜ். எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டென்ட் போதும். இந்த அளவு தெரிஞ்சிருந்தாலே நமக்கு நிறைய ஐஎஸ்டியில தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய டாபிக்ங்க, இதுல நிறைய இருக்கு, நிறைய சின்ன 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 விஷயமா நிறைய இதுல உள்ளுக்குள்ள பெயிண்டே இவேபிள். செக்ஷன் 68 பவர் கொடுக்கும். என்ன பவர் சொல்லும் அப்படின்னா, ஆபீசர் எப்போ வேணா ஒரு கன்வேயன்ஸை நிறுத்தி உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். பொருளை எடுத்துன்னு போறதுக்கான ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றத எப்போ வேணா கேட்கலாம். அது என்ன சார் முக்கியமான டாக்குமெண்ட் அப்படின்னா, அந்த முக்கியமான டாக்குமெண்ட் என்னன்னு நாங்கள் அப்புறம் நோட்டிஃபை பண்ணுறோம். செக்ஷன் 68 முடிஞ்சிடும். அந்த செக்ஷன் 68 நோட்டிஃபை பண்ணப்பட்ட முக்கியமான டாக்குமெண்ட் என்னது அப்படின்னா, ரூல் 138 வர இவேபிள். அவ்வளோதான். இவேபிள் அவ்வளோ முக்கியமா சார் அப்படின்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் நடக்குதோ அப்போ எல்லாம் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் என்ன மோட்டரைஸ்டு கன்வேயன்ஸ், அதுவும் ஞாபகம். மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் என்ன மோட்டரைஸ்டு கன்வேயன்ஸ் எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் இவேபிள் மேண்டேட். நான் திருப்பியும் சொல்றேன், மோட்டரைஸ்டு கன்வேயன்ஸ் யாருக்கு சார் இவேபிள் மேண்டேட்? ரெஜிஸ்டர்ட் பர்சன் மட்டும்தான் இவேபிள் ஜென்ரேட் பண்ணணும். இங்கே அப்படிலாம் கண்டிஷனே கொண்டு வரல. எவ்ரி ரெஜிஸ்டர்டு பர்சன் காசிங் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் either for supply other than supply or inward supply from unregistered person shall generate IEVA. நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க ஒரு பொருளை விற்கிறதுக்காக அமிச்சிங்கனாலும் இவேபிள் மேண்டேட்ரி. சார் நான் விற்கலாம் இல்லை சார், நான் ரிப்பேருக்காக போகுது சார், அப்பவும் இவேபிள் மேண்டேட்ரி. சார் ரிப்பேர்லாம் இல்லை சார், டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி எடுத்துட்டு வந்துடுவோம் சார், இவேபிள் மேண்டேட்ரி. சார் அவர் ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட், அவர்கிட்டேருந்து பொருள் நான் வாங்குறேன், இவேபிள் மேண்டேட். சார் அவர் அக்ரிகல்ச்சரிஸ்ட், ஜிஎஸ்டி லாபடி அவர் ரெஜிஸ்டரே பண்ண வேண்டாம், பரவாயில்ல நீ ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கீங்கல்ல. சார் நானும் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் சார், நாங்கள் ரெண்டு பேருமே அன்ரெஜிஸ்டர்ட் சார், ஆனால் பொருள் மூவ் ஆகும் சார். டிரான்ஸ்போர்ட்டர்னு ஒருத்தர் இருந்தார் அடிமை, அவரை கூப்பிட்டு தம்பி நீங்க ஜென்ரேட் பண்ணுங்க இவேபிள். சார் எண்ட் ஆஃப் த டே இவேபிள் இல்லாம பொருட்கள் மூவ் பண்ண முடியும். சார் இதுக்கு ஏதாவது வரமுறை இருக்கா அப்படின்னா, இன்டர் ஸ்டேட் மூவ்மெண்ட்டுக்கு 50,000 ரூபாய்க்கு மேல அப்படின்னு போட்டுட்டு, இன்ட்ரா ஸ்டேட் மூவ்மெண்ட்டை அவங்கவுங்க ஸ்டேட் கவர்மெண்டோட ப்ரிஃபரன்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. நான் திருப்பியும் சொல்றேன்,
இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட் மட்டும், இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட் மட்டும் 50,000 ரூபா அமௌண்ட்டை போட்டுட்டு இன்ட்ராஸ்டேட் மூவ்மெண்ட்டோட பெனிஃபிட்டை அவங்கவுங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு 1,00,000 ரூபான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் இப்போல்லாம் எந்த லெவலுக்கு வந்துட்டேன்னா எந்த கிளைண்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டாலும் இவே பில் போடணுமா, ஆமாம் இவே பில் போடணும், இது எதுக்கு நம்ம போட வேணாம்னு சொல்லி அவன் நாளைக்கு ரோட்ல போகும்போது சார் நீங்கள் தான் சொன்னீங்க போட வேணான்னு. 50,000 ரூபாய்க்கு கீழே பொருள் எடுத்துன்னு போகும்போது தேவையில்லையானா தேவையில்லை. இப்போ நான் அது அதை நம்ம எது என்னைக்காவது ஒன்று சொல்ல போய் அன்னைக்கு அது இல்லாமல் பொருட்கள் அந்த டாக்குமெண்ட் இன்வாய்ஸ் என்ன, எங்கேருந்து எங்க போகுது, டிரான்ஸ்போர்ட்டர் யாரு, சாரி டிரான்ஸ்போர்ட்டர் யார், கன்சைனர் யாரு, கன்சைனி யாரு, அதுக்கப்புறம் என்ன பொருள், வேல்யூ என்ன, டாக்ஸ் என்ன, இது மாதிரியான இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணுறது தான் இவேபிளோட இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேப்சர் ஆகிடும். எதில், பார்ட் ஏல. பார்ட் பி அதில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை தவிர, பேசிக் இன்ஃபர்மேஷனை தவிர டிரான்ஸ்போர்ட்டர் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனும் கேப்சர். ஸோ டிரான்ஸ்போர்ட்டர் சம்மந்தப்பட்டதுன்னா ரோட்ல போகுதுன்னா லாரி நம்பர், அந்த வண்டி நம்பர், ரயிலில் போகுதுன்னா ரயில்வே ரிசிப் நம்பர், ஷிப்பு வெசல் அப்படின்னா அதோடைய ஏர்வே பில், ஷிப்பிங் பில், அந்த நம்பர் போட்டு நீங்கள் ஈவே பில் கட்டாயம் ஜென்ரேட் பண்ணணும். மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் இருந்ததுனாலே கண்டிப்பாக சில நேரங்களில் உங்களுக்காக பிரத்யேகமாக ஒரு லாரியே தேவைப்படாது, கொரியரில் கூட நீங்கள் அனுப்புவீங்க. ஆனால் மதிப்பு, பொருளோட மதிப்பு 50,000 ரூபாய்க்கு மேலே போயிடும். ஆனால் உங்களுக்கு பிரத்யேக லாரியெலாம் தேவைப்படாது. அப்போ என்ன பண்ணிடுவீங்கன்னா, இவே பில்ல ஒரு பார்ட்டியே இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் போட்டுட்டு டிரான்ஸ்போர்ட்டருக்கு அந்த இவே பில்ல அசைன் பண்ணி விட்டுரு. டிரான்ஸ்போர்ட்டர் கொரியர் கம்பெனியோ இல்லை அந்த பொருட்களை எடுத்துன்னு போகிற கம்பெனியோ அவங்க எல்லாருக்கும் சேர்த்து மல்டிப்புளாக ஒரே ஒரு இவே பில் ஃபைல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல்லையும் இவே பில் ஃபைல் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் ஒரு இவே பில்ல 24 மணி நேரம்குள்ள கேன்சல் பண்ணணும். சார் கேன்சல் பண்ணலன்னா சார், கேன்சலே பண்ண முடியாது அப்போ அவ்வளோ. இது என்ன பிரச்சனைனா, இவே பில் கேன்சல் ஆகாமல் இருக்கிறது, நாளைக்கு நம்ம ஒரு இடத்துல கவர்மெண்ட்டோட ரெக்கார்டில் ஒரு இடத்துல ஒரு ட்ரையல் விட்டு போகணும். என்னன்னா, நான் இங்கேருந்து இங்கே பொருள் மூவ் பண்ணியிருக்கேன், நாளைக்கு நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கிற டிரான்சாக்ஷன் அவுட்வோர்டு சப்ளையும் இவே பில்லோட வேல்யூவையும் கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்தா டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா கேள்விகள் கேட்கணும். இது மாதிரிலாம் ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் ஆகுதானா, ஜென்ரேட் ஆகுது, பேக்எண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது இதை வச்சு இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போல, ஆனால் இதுக்கான ஒரு அனாலிசிஸ் ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ஏற்கனவே இதுக்கான அனாலிசிஸ் பண்ணி பேக்எண்டில் எல்லாமே பண்ணி. ஒரு டிரான்ஸ்போர்ட்டருக்கு ஒரு தடவை அசைன் பண்ணப்பட்ட இவே பில், அதை திருப்பி திருப்பிலாம் மாற்றின்னு இருக்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அசைன்டு இவே, ஒரு டிரான்ஸ்போர்ட்டருக்கு அசைன் பண்ணுற இவே பில் அப்படின்னா அது என்னது சார்னா, நான் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஒரு ஃபுல் லாரிலாம் தேவைப்படலை. அதனால அதே நேரத்தில் இந்த பார்ட் ஏ ஃபில் பண்ணிவிட்டு பார்ட் பிக்கு நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணலாம் சார், அந்த பொருளை நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாம், 15 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோ நாள்லாம் யாருமே இதுவாகாது, இன்னைக்கு கொடுப்பீங்க, ஒரு நாள் வெயிட் ஆகும், ரெண்டாவது நாள் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டர் டீட்டெயில் பார்ட் பியை அவங்க ஃபில் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. பார்ட்டே முடிஞ்சால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பர் வரும், அது இவேபிள் நம்பரில், அது வந்து கண்ட்ரோல் நம்பர் மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம், ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிக்கலாம். பார்ட்டியே முடிச்சதுக்கப்புறம் ஒரு நம்பர் வரும், அது ரெஃபரன்ஸ் நம்பர். பார்ட் பியோட டீட்டெயில், அதாவது எந்த லாரியில் போகுது, முக்கியமாக ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் எந்த லாரியில் போகுது, அந்த இன்ஃபர்மேஷனை போட்டதுக்கப்புறம் ஒரு கியூஆர் கோடோட ஜென்ரேட் பண்ணுறது தான் ஃபைனல் இவேபிள். நம்ம எல்லாருமே நிறைய பார்த்துருக்கோம், பட் ஜஸ்ட் எனி சப்ளை மோர் தென் 50,000 ரூபா கட்டாயம் இவேபிள் வேணும். 50,000 ரூபா சார், 50,000 ரூபாய் நான் எப்படி கேல்குலேட் பண்ணுறது சார், 49,000 ரூபா வேல்யூ, அதுக்கப்புறம்
அது பேர் என்ன டாக்ஸ் வந்து ஒரு ஒரு 4500 ரூபா சார். ஸோ இப்போ இவேபிள் அப்ளிகபிளா அப்ளிகபிள் இல்லையா சார் அப்படின்னு கேட்டா அப்ளிகபிள் சார். நான் டாக்ஸையும் சேர்த்துக்கணுமா சார் அப்படின்னா கன்சைன்மெண்ட் வேல்யூ அப்படின்னு அவங்க யூஸ் பண்றாங்க. நான் திருப்பி சொல்றேன், கன்சைன்மெண்ட் வேல்யூ அவங்க இந்த வேல்யூன்னு சொல்லலை. ஸோ கன்சைன்மெண்ட் வேல்யூ, ஸோ டாக்ஸையும் சேர்த்து பார்க்கணும். டாக்ஸியும் சேர்த்து பார்த்து 50,000 ரூபாய் தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக இவேபிள். அதே மாதிரி 50,000 ரூபாய் கீழே இருக்கும்போது அது ஆப்ஷனல். இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 1,00,000 ரூபா இன்ட்ரா ஸ்டேட் மூவ்மெண்ட் தமிழ்நாடுனா இன்ட்ரா ஸ்டேட். 50 கிலோமீட்டருக்குள்ள உங்க என்ன சொல்றது இந்த டிரான்ஸ்போர்ட்டர் யார்டு இந்த ஷிப்மெண்ட் யார்டு, அதாவது சில சில சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா பொருள் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவுஹாத்திக்கு வந்து மோனோசோடியம் குளுட்டாமேட் அப்படின்றது, அதாவது இந்த இது இருக்குல்ல சைனீஸ் சால்ட் அஜினோமோட்டோ, இது போனோம் மொடவசரு எங்கேருந்து சென்னையிலேருந்து போனோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபேக்ட்ரி எங்கேயாவது இருக்கும், அங்கேருந்து என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா ஒரு காமனான பிளேஸ்க்கு எடுத்துன்னு வருவாங்க. அவங்க ஃபேக்ட்ரியில் பார்க்கே ஃபில் பண்ணிவிடுவாங்க. அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டர் யார்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் அவங்க வெறும் அந்த பார்க்கே ஃபில் பண்ண இவே பில்ல வச்சே வந்துடலாம். 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஆகும். ஓகே, ஆனால் அது அந்த பார்க்கே ஃபில் பண்ண இவே பில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு இவே பில்லான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது சும்மா டிரான்ஸ்போர்டேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். 50 கிலோமீட்டர் இருக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் பெருசாக ப்ரெஸ் பண்ணுறதில்ல. 50 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டினா தான் கவர்மெண்ட் வந்து கட்டாயம் ஃபுல் ஃப்ளெஜ்ட் இவே பில் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில டிரான்சாக்ஷனுக்கு இதுவே விலக்கே கிடையாது. ஜாப் ஒர்க் பண்ணிங்கன்னா கட்டாயம் இவே பில் மேண்டேட்ரி. ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ் எடுத்துன்னு போனீங்கன்னா கட்டாயம் இவே பில் மேண்டேட்ரி. இதுவே விலக்கே கிடையாது. 50,000 ரூபாய் இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, அதில் எழுதவே எழுதியிருப்போம் மேண்டேட்ரி. கட்டாயமாக நீங்கள் இவே பில் ரைஸ் பண்ணியே ஆகணும். இவே பில் ரைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஆப்ஷன் மாடாலிட்டிலாம் எதுவுமே கிடையாது. ஏதாவது சிச்சுவேஷனில் இவே பில் வராதா, எனக்கு இவே பில் ரைஸ் பண்ணாமல் இருக்கலாமா, இப்போ என்ன பண்ணலான்னா இப்படி பண்ணிடுங்களேன். எக்ஸம்ப்டட் குட்ஸ் அமிச்சிங்கன்னா இவே பில் வேண்டாம். நான் மோட்டரைஸ்டு கன்வென்சில் அமிச்சிங்கன்னா, மாட் வண்டியில் அமிச்சிங்கன்னா இவேபிள் வேணாம், சைக்கிள் ரிக்ஷாவில் அமிச்சிங்கன்னா இவேபிள் வேணாம், மோட்டர் ரிக்ஷாவில் அனுப்பக்கூடாது சார். நான் சின்னையான பெரியயான இது மாதிரி இதெல்லாம் அமிச்சேன் சார், அது இல்லை இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் வண்டி சொல்லுவாங்க அப்போது இவேபிள் வேணும். இதுக்கு கிடையாது. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு கிடையாது. ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷனுக்கு கிடையாது. அதே மாதிரி ஷெடியூல் 3 டிரான்சாக்ஷன் சம்மந்தமாக ஏதாவது இவேபிள் மூவ் பண்ணிங்கன்னா கிடையாது. இதுக்கும் கிடையாது. ஜுவல்லரிக்கும் கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்குமே இது பண்ணலாம். வேபிரிட்ஜ் இது மாதிரியான விஷயங்களுக்கு 20 கிலோமீட்டர் வரைக்கும் ஆகும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வேபிரிட்ஜுக்கு போயிட்டு வர முடியுமா சார், எஸ் 20 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வரலாம். என்னென்னா பட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டெலிவரி செலாம் கட்டாயமாக மேண்டேட். அது மாதிரி கஸ்டம்ஸ் குட்ஸு கஸ்டம்ஸ் மூவ்மெண்ட்டுக்காக நீங்கள் குட்ஸ் எடுத்துன்னு போனீங்கனாலும் இவேபிள் தேவை. இந்த இவேபிளோட வேலிடிட்டி எப்படி டிசைட் பண்ண போகிறது, எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் போகிறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இவே பில்லோட வேலிடிட்டி. ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் போகணும் நார்மல் குட்ஸாக இருந்தால். ஓவர் டைமென்ஷனல் கார்கோ அப்படின்னு சொல்லுவோம், ஓடிசி ஓவர் டைமென்ஷனல் கார்கோ. இந்த ஓவர் டைமென்ஷனல் கார்கோனா ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் போனால் போதும். பெரிய பெரிய வின்மெல் பெரிய பெரிய மிஷின் இதெல்லாம் எடுத்துன்னு போகிறது ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் போச்சுன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக ஒரு லாரி சென்னையிலேருந்து பெங்களூர் போனோன்னா 440 கிலோமீட்டர்னா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. எவ்ரி 100 கிலோமீட்டருக்கு ஒரு பார்ட் ஆஃப் த டே கிடைக்கும். ஸோ 5 நாளைக்குள்ள மினிமம் போகணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு இவேபிள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அந்த இவேபிள் 5 நாள் தான் வேலிடு. 5 நாளைக்குள்ள பெங்களூர் போயிடணும். இவேபிள் பார்ட் ஏ போட்டு பார்ட் பி போட்டு சப்மிட் பண்ணி பில்லு ஜென்ரேட் ஆகிடுச்சு. அப்போது அது வந்து வேலிடு ஃபார் பீரியட் ஆஃப் 5 டேஸ். ஏன்னா 420 கிலோமீட்டர் தான். அது எப்படி சார் தெரியும்னா பின் நம்பர் போட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. கன்சைனர் அட்ரஸ் கன்சைனிங் அட்ரஸ் பின் போடுவீங்கள்ல 6000A அங்கே 400 அப்படின்னு போடுங்களா, அந்த பின்னை வச்சு கால்குலேட்டர் சிஸ்டம் எனேபிள் பண்ணிட்டாங்க. டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி வேலிடிட்டியை அது டிசைன் பண்ணிடும். ரெசிபியன்ட்
நீங்க ஈவே பில் ஜென்ரேட் பண்ணோன்னா எனக்காக இப்போ நீங்க பொருள் விற்கிறீங்க எனக்கு, நீங்க வந்து ஈவே பில் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா ரெசிபியன்ட் ஆன எனக்கு ஒரு மெசேஜ் வரும், உங்க நம்பரு ஒரு ஈவே பில் ஜென்ரேட் பண்ணப்பட்டது. நான் அதை அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்தா அமைதியாவே இருந்துடலாம், ரிஜெக்ட் பண்ணணும்னா 72 மணி நேரத்துக்குள்ள நான் ரிஜெக்ட் பண்ணுவேன் சார். இல்லைன்னா அப்படியே போயிடும், ஒண்ணுமே பண்ண முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே ஸ்ட்ரைட்டா இட் வில் பி அக்செப்டட் ஆஸ் அ. என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு போனோம், குட்ஸ் எல்லாம் வெளில போகும்போது அப்படின்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் அதெல்லாம் எப்போதுமே இருக்கு, அதை தவிர இவே பில் ஈதர் இவே பில் இது பிசிக்கலி மேப் ஆர் RFID 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 அது வெஹிக்கல்லாம் இன்னும் வரவே இல்லை, அதெல்லாம் இன்னும் டெஸ்ட் ரன் ட்ரையல் ரன்லேயே இருக்கு. இப்போதைக்கு இவே பில் இன்வாய்ஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஒரு சில சமயங்களில் டெலிவரி செலானும் இவே பில்லும், நான் திருப்பியும் சொல்கிறேன், டெலிவரி செலானும் இவே பில் இருக்கும். பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு, டெஸ்டிங் ஜாபர் இல்லை வந்து லைன் சேல்ஸ் நிறைய ரீசன்ஸ், டெலிவரி செலானும் இதுவும் இருக்கு. இன்கேஸ் நான் வந்து இவே பில் போடலை என்ன ஆகும்? இன்னும் ஆகாது, ஸ்ட்ரெயிட்டாக செக்ஷன் 129 படி வயலேஷன், வயலேஷன் ஸ்ட்ரெயிட்டாக வயலேஷன். குட்ஸை நான் சீஸ் பண்ண முடியும், சீஸ் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் ஓனர் வந்து பொருட்களை வாங்கிட்டார்னா 100% டாக்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லுவேன். பெனால்டி ஈக்குவல் டு 100% of tax payable. In case of exempted goods, na, 2% of the value of goods or 25,000, whichever is less. That is exempted goods. Taxable goods are 100%. Sir, owner varala, sir, other than owner varare, and the purloda owner varala, abdina, 50% of tax payable. It is straight up penalty a kattnonga, edhukku, e-wayable illama edukkumbo. 5% of exempted goods or 25,000 whichever is less. இந்த லெஸ் படி போயிடாதீங்க, அது வந்து எக்ஸம்டட் குட்ஸுக்கு தான். ஓகே, இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்ட்டில் நாங்கள் போய் கண்ட சண்டை போடுறோம், நாங்கள்லாம் கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், எங்கள் இவே பில்லாம் கரெக்ட் தான், அவர் வந்து தெரியாமல் யூட்டன் அடிச்சிட்டாரு, யூட்டன் அடிச்சோன்னா அது வந்து அப்படியே லைட்டாக காரைக்கால் போயிட்டு வந்துருச்சு, காரைக்காலில் நீங்கள் பிடிச்சிட்டீங்க, காரணங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போல்லாம் பாண்ட் ஒன்று இஷ்யூ பண்ணி செக்யூரிட்டி மீன் இது பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து நாளைக்கு எனக்கு டாக்ஸ் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா பண்ணுவேன்னு சொல்லிட்டு குட்ஸை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ப்ரொசீஜர் என்ன? இவே பில்கான ஒரு சீரியஸான ப்ரொசீஜர் இருக்குது, அதில் வந்து நம்ம அது வந்து MOV 1 MOV 2 MOV 3 ஒரு பெரிய லிஸ்டே போகுது. ஸோ அதுக்குள்ள நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இப்போ போகல. என்ன சார் ஆகும், குட்ஸு டீடைன்ட் ஆகிடும், நார்மலாக குட்ஸை கிளியர் பண்ணணும், கிளியர் பண்ணலை, நான் வந்து இந்த பாண்டெல்லாம் கொடுக்கல, இந்த டேக்ஸ் எல்லாம் கட்டலை, நான் இந்த லேட் ஃபீ இந்த கட்ட வேண்டிய பணம்லாம் நான் கட்டலை, கட்டாமல் நான் இது பண்ணுறேன் அப்படின்னா முடியாது. மேக்சிமம் 14 நாள், ஒரு சில கேஸில் 7 நாள் ஃபெயிலியர் டு பே, நேரம் குட்ஸ் வில் பி சீஸ்ட். 14 நாளுக்கு அப்புறம் அவங்க 14 நாள்க்குள்ளே அந்த பொருள் தாங்காதுன்னா கவர்மெண்ட்டே அதை விற்று பணமாக்கிடுவாங்க. இதெல்லாம் எக்ஸப்ஷனல் ட்ரான்சாக்ஷன், அதுக்குள்ளே எல்லாருமே பாண்டை கொடுத்து குட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க, சண்டை போட்டுப்பாங்க, அந்தந்த ஆஸ்பெக்டில் ரெஸ்பெக்டிவ் ஆஸ்பெக்டுக்கு சண்டை போட்டுப்பாங்க, பட் குட்ஸ் எல்லாம் ஜென்ரலாக ரிலீஸ் ஆகும். ஸோ இதுதான் ப்ராடர் டிஸ்கஷன் ஆன் ஸ்பெஷல் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஜாபர் ISD இவே. ஸோ கம்மிங் பேக் ஹியர், ஒரு 1-2 க்வெஸ்சன் இருக்கு. Why, Samshudin sir, why it is called as e-way slip Part A? Part A vandu is not a complete e-way bill, sir. E-way bill illan solla maten, not a valid e-way bill nu vena sollam sir. Adnalda adu e-way slip nu dhaan solrom. Adu vandu oru e-way bill la namba consider pandradilla. Okay. Aarthi, the e-way bill is it done in computer by the SSC or manual e-way bill? No, Aarthi ma'am, there is nothing manual. www.ewable.gst.gov.in இதுதான் புது சைட், முன்னாடி வெறும் ஈவேபிள்னு இருக்கும். இந்த புது சைட்டில் நீங்கள் போயிட்டு ஒரு சப்ளையராக இருந்தால் நீங்கள் உங்கள் லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணியிருப்பீங்க,
ஒரு ரெசி ஒரு டிரான்ஸ்போர்ட்டரா இருந்தாலும் நீங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஏன்னா எய்தர் சப்ளையர் கிரியேட் பண்ணணும், இல்ல ரெசிபியன் கிரியேட் பண்ணணும், இல்ல டிரான்ஸ்போர்ட்டர் கிரியேட் பண்ணணும். இவேபன் டிரான்ஸ்போர்ட்டர் கூட ரெஜிஸ்டர் பண்ணலாமா, பேன் நம்பரை வச்சு டிரான்ஸ்போர்ட்டர் கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட்டருக்கு ஐடியெல்லாம் கொடுப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் ஐடின்னு இருக்கு. நீங்க உங்க இவே பில்ல டிரான்ஸ்போர்ட்டருக்கு மார்க் பண்ணி விட்டுலாம், அவரு லாரி நம்பரை போட்டுப்பாரு, நீங்க போட வேண்டாம். அதுதான் அந்த 15 நாள் பார்த்தோம். ஸோ மேனுவல் இவே பில்லாம் நம்ம இங்க பேசவே இல்லை, எல்லாமே எலக்ட்ரானிக் தான் பேசுவோம். டிஜிட்டல் இந்தியா சரிங்களா. ஸோ அதனால மேனுவலே கிடையாது, எல்லாம் டிஜிட்டல் தான். ஸோ ஜெகதீஷன் சார், வேர் யூ ஜென்ரேட் இவே பில்? அதான் சொன்னேன் சார், www.ewebill.gst.gov.in அந்த சைட்ல வந்து ஒவ்வொரு சப்ளையரும் அவங்க வந்து ஜிஎஸ்டி யாருமே ரெஜிஸ்டர்டா இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட்டர் இருப்பாரு மேம், டிரான்ஸ்போர்ட்டருக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டியா போயிடும். ஆர்த்தி மேம், யாருமே ரெஜிஸ்டர்டா இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியா. விநாயகம் சார். எஸ் சார், சார் குட் ஈவினிங் சார். சார் உங்க லாஸ்ட் டைம் கிளாஸ்ல சொல்லும் போது சொல்லியிருந்தாங்க, இப்ப நம்ம இந்த டாக்ஸ் வந்து இப்ப இவே பில் இல்லாம கட்டிடுறோம்ல சார், இந்த பணத்தை திருப்பி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, அந்த ப்ரொசீஜர் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி அதுல கொஞ்சம் கிளாஸ் சொல்லியிருந்தாரு. அதாவது அந்த பணத்தை நம்ம திருப்பியும் கட்ட வேண்டியதா இருக்கும், அது அப்படியே அந்த ப்ராப்ளம். ஏன்னா நாங்கள் டிஆர்சி 3 இப்பதான் 7 கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம், கிளாஸ்லாம் அட்டன் பண்ண பிறகு அந்த மாதிரி. அந்த இல்ல சார், இப்போ நீங்க வந்து பணம் கட்டுவீங்க அப்படின்னா அந்த அந்த பொருளுக்கான டாக்ஸை நீங்க கட்டிடுவீங்க. எஸ் சார், டாக்ஸை கட்டிட்டு பெனால்ட்டியும் கட்டுவீங்க. எஸ் இல்லை சார், இப்போ ஒரு சினாரியோ என்னன்னா, ஒரு டாக்ஸ் கட்டி சலன் கொடுங்கன்னு சொன்னாங்க, டாக்ஸ் கட்டி கொடுத்தோம், பொருளை விட்டுட்டாங்க. ஆ, இப்போ என்ன ஆகும்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு நீங்க வந்து DRC03 போட்டு தான் லாக் பண்ண முடியும். ஓகே சார், கட்டும்போது நாங்க கேஷ்ல நாங்க கட்டும்போது கேஷ் சாரி சார் நாங்க கட்டும்போது கேஷ் லெட்ஜர் எடுத்து சலான் காட்டின உடனே விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவும் கேட்கல சார். அந்த பணம் உங்க அந்த பணத்தை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா, உங்களுடைய வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதுல இதுக்கு இந்த இவே பில்லோட இந்த என்ன சொல்றது, ப்ராசிக்யூஷன் பர்பஸ்க்காகவே ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அதுல MOV 1, MOV 2, MOV 3 ஒரு 13 MOV இருக்கு. ஃபார்ம் நம்பர், ஓகே ஃபார்ம் நம்பர் சார். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜையும் கவர் பண்றாங்க. உங்க பொருளை பிடிச்ச உடனே அவங்க வந்து MOV 1 கொடுக்கணும். உங்க டிரைவரை 20 நிமிஷம் மேல காக்க வச்சுட்டாங்கன்னா MOV 2 கொடுத்துடணும் சரிங்களா. அதுக்கப்புறம் உங்க குட்ஸை டீடைன் பண்ண போறாங்கன்னா MOV 3 கொடுக்கணும். இது மாதிரி அந்த ப்ராசஸ் வருது. இதுல ஒரு ஃபார்ம் டிமாண்ட பத்தி பேசும். அந்த ஃபார்ம் அவங்க போட்டு இருந்தாங்க அப்படின்னா அதோட அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், இல்ல அப்படின்னா நீங்க DRC03 போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பில் ஆக்சுவலா நம்ம கைக்கு வருது இல்ல சார்? சார் பில்லு, சார் நீங்க பில்லுக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு ITC கிடையாது, அது ரெண்டுல ITC கிடையாது. ஓகே சார், இந்த மாதிரி தப்பா வந்து 129 செக்ஷன்ல மாற்ற குட்ஸுக்கு யாரு பையரோ அவரால் கிரெடிட் எடுக்க முடியாது. ஓகே சார், செக்ஷன் 17 உட்பிரிவு 5 ஐ, 17 உட்பிரிவு 5 ஐ, அதுல பாத்தீங்கன்னா தெளிவா எழுதியிருப்பாங்க. 129லையும் 130லையும் 122லையும் 74லையும் நீங்க டாக்ஸ் கட்டி இருந்தா ஐடிசி அந்த அதர் பார்ட்டிக்கு கிடையாது. ஓகே சார், சோ அதனால அதர் பார்ட்டி ஐடிசி எடுக்கிறது ரூல்ட் அவுட். ஓகே சார், நீங்க உங்களுடைய டாக்ஸ கட்டுவீங்க, அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும் நேரம். கவர்மெண்ட் பெனால்டி இப்போ புஷ் பண்றது இல்லை, அவ்வளவுதான். இப்ப நான் தான் ரிசீவர் சார், என்கிட்ட வரும்போது என்னுடைய சப்ளையர் போட்ட இவே பில் அதாவது டிலேவா வந்து பிடிச்சாங்க. இப்ப இந்த கேஸ்ல தான் நான் கேக்குறேன், நான் இவே பில் அந்த பணத்தை என்ன கட்ட சொன்னாங்க நாங்க கட்டிட்டோம், இப்ப அது இந்த ஐடிசி எடுக்கலாம், நார்மலா எடுக்கலாமா எடுக்க கூடாது? நீங்க சொல்றது எனக்கு அது புரிய, ஐடிசி எடுக்க கூடாது, ஓகே சார். அண்ட் ஒன் மோர் திங், இப்ப என்ன எடுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த KPN மாதிரி சில சின்ன சின்ன டிராவல்ஸ் மாதிரியோ இல்லைன்னா லாரி டிரான்ஸ்போர்ட்டர்கிட்ட நாங்க கொடுக்குறோம், அது ஒரு பர்டிகுலராக ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இல்லை 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கிற டெஸ்டினேஷனில் போயிட்டு அவங்க பெரிய லாரிலேருந்து இறக்கிறாங்க. அப்புறம் 2 டேஸ் கழிச்சு தான் இந்த மெட்டீரியல், ஐ திங்க் இதை உங்களோட கேட்டுப்பான்னு நினைக்கிறேன், 2 டேஸ் 3 டேஸ் கழிச்சு தான் அந்த சப்ளையருக்கும் 3 டேஸ் கழிச்சு போகுது. இந்த சினாரியோவில் நாளைக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது நம்ம இதான் பாதிக்கப்படுவோமா சார்? நான் சொல்கிறது எக்ஸாக்டாக சொல்லணும்னா, கடலூர்லேருந்து விருத்தாச்சலத்துக்கு மெட்டீரியல் போகுது,
ஆக்சுவலாக அது பெண்ணாடம்ன்ற இடத்துக்கு போனோம், ஒரு கிரைண்டர் அனுப்புகிறோம். இந்த கிரைண்டர் பெண்ணாட திரு விருதாச்சலத்தில் போயிட்டு 40 கிலோமீட்டர்ஸில் இறங்கிடுது. அந்த டிரான்ஸ்போர்ட்டர் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிக்ஷாவது ஏதோ ஒன்று வச்சு அது பெண்ணாடத்துக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றாரு. 3 டேஸ் இல்லை 2 டேஸ் ஆகுது, அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார்? கிடையாது ஒண்ணுமே கிடையாது சார், எல்லாம் பக்கா ப்ரொசீஜரல் ப்ராப்ளம். ஓகே சார், யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னே, மேலே யாருக்கும் தெரியாது. ஓகே, ஆர்த்தி மேம். எஸ் மேம். ஐ சார், இப்போ அந்த இவே பில் ஜென்ரேட் பண்றது வந்து ஒரு ஹைரார்கி இருக்கா? இப்ப எல்லாருமே ரெஜிஸ்டர்ட்னு வச்சுக்கோங்களேன், ஹைரார்கி இருக்கா இல்ல யார் வேணா பண்ணலாமா? லைக் எல்லாரும் ரெஜிஸ்டர்டா இருக்கும் போது டிரான்ஸ்போர்டர் பண்ணலாம், எல்லாரும் ரெஜிஸ்டரா இருக்கும் போது ரெசிபியன்ட் கூட பண்ணலாம் அப்படின்ற கண்டிஷனா? இல்ல ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது சப்ளை, அவன் ரெஜிஸ்டர்டா இருக்கானா, இருந்தா அவன் பண்ணணும். நெக்ஸ்ட் அவன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரெசிபியன்ட் போறது, ரெசிபியன்ட்டும் முடியலங்கிற லாஸ்ட் ரிசார்ட்ல வந்து டிரான்ஸ்போர்ட்டர் கிட்ட போறது. ஸோ இது எப்படி இது ஆக்சுவலா ஹைரார்கியா இல்ல யார் வேணா இவே இவ்வளவு ஜென்ரேட் பண்ணலாமா? யார் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்போர்டேஷன், சப்ளையரா ரெசிபியன்டா? உங்க டிரான்ஸ்போர்ட் சப்ளையர். அப்போ சப்ளையர் தான் இவே இவ்வளவு ஜென்ரேட். ஓ அப்படி வரும். ஹூ இஸ் அப்படி இந்த பாக்க ஆரம்பிக்கணும். இது எங்கேயும் போடல செக்ஷன்ல எங்கேயும். கிடையாது he does not want na enak puriyala illa ipo supplier vandu registered person supplier dhaan goods anupraanga but he is not generating na or option irukku recipient kuda pannalam suppose supplier thappa thappa pandraar so recipient edha nenikiraar okay na correct ah pandren appdin solittu pannalama illa illa yen porula na x factory la vikkren appdina I am not interested for transportation at all so na registered person ah irpen ana na e way bill generate panni tharamaten solven ena it's not my responsibility nu ஒரு தடவை லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே ஓகே ஓகே. அதே லாகின் பண்ணலாம்னா இருந்தோம். அதுக்கு அப்புறம் என்னன்னா கிளைம் கான்ஃபிடென்ஷியாலிட்டில அடி வந்துருமாங்கறமா. சோ அதனால என்ன ரெக்கார்ட் ஆறது பாக்குறாங்க, நாளைக்கு யாராவது உங்க ஈவே பில்ல நாங்க பார்த்தோம்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா வம்பா இருக்கு. சோ அதனால we never went for a live demo. இல்லனா ஒரிஜினலா லைவ் டெமோ தான் போலாம்னு. சோ பேசும்போதே நம்ம டெக்னிக்கலா கரெக்ட்டா இருக்கணும். இன்வர்ட் ஈவே பில், அவுட்வர்ட் ஈவே பில் அப்படி தான் பேசணும். ஆமா. ஓ ஓகே. ஓகே. Thank you sir. வருது சார், ஆனா கம்பெனில இருந்து அவன் ஈவே பில் போடுறது இல்ல. ட்ரேடர் வாங்குறாங்க, ட்ரேடர் வாங்கி
அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ரோடு போடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு விற்கிறாங்க. அவங்களுக்கு விற்கிறாச்சு கிட்டத்தட்ட அதனோட வேல்யூ 2.5-3 லட்சம் போகிறது. இப்படி போகிறச்ச இவங்க ட்ரேடர் வந்து வேபில் போடாமையே கொடுத்துடுறாங்க இவங்களுக்கு கான்ட்ராக்டர்ஸ்க்கு. அது நாளைக்கு பிரச்சனை வருமா வராதா சார்? 100% பிரச்சனை வரும். நீங்க பொருளை மூவ் பண்ணாமலே வித்தீங்க அப்படின்னு சொல்லுவோம். டர்ன் ஓவர் போகஸ் டர்ன் ஓவர். ஸோ உங்களுக்கு வந்து பர்ச்சேஸும் பில் இல்லை அப்படின்னா போகஸ் பில், அதெல்லாம் ப்ராப்ளம்லாம் இருக்கு. நிறைய பர்ச்சேஸ் பில் இருக்கு சார், பட் அதை நான் வந்து என்னென்ன வேல்யூ அதிகமாக இருக்கப்ப மூமெண்ட் ஆஃப் கூட்ஸில் இவே பில் மஸ்ட் தானுங்களா, இல்லைன்னா அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தானே பர்ச்சேஸ் பில் வந்து பில் இருக்கு. ஆ இருக்கு, டிஸ்பியூட் பண்ணல, நீங்கள் பர்ச்சேஸை யாரும் டிஸ்பியூட் பண்ணல. ஆ மூமெண்ட்டை டிஸ்பியூட் பண்ணுறோம். ஆமாம், அப்போ வந்து அவங்க செல்லர் தானே சார் ரெஸ்பான்சிபிள், அது இல்லை ரெசிபியண்டா? உங்கள் செல்லர் போட மாட்டேன்றாருன்னா நீங்கள் போட யாருக்கு? உங்களுக்கு தான் ரொம்ப கிளியர். உங்க செல்லர் ஏன் போட மாட்டேன்றாரு? அவர் பெரிய கம்பெனியா இருக்கும். ஆமா சார், ரொம்ப சிம்பிள், பெரிய கம்பெனியா இருக்கும். அவர் 50 க்ரோஸ் டர்ன்ஓவர். ஆ 50 க்ரோஸ் டர்ன்ஓவர் அவர் செல்லரோடது. அவர் போடணும், ஆக்சுவலி போடல. அது கான்ட்ராக்டருக்கும் அதை பத்தி அவேர்னஸ் அவேர்னஸ் இல்லைன்னு சொல்லக்கூடாது, பட் இவரும் வந்து பில்லு வந்துருச்சு போதும்னு சொல்லிட்டு வாங்கி அக்கௌண்டிங் பண்ணிட்டாரு. நாளைக்கு இதோட ஜெனியூனிட்டியை டவுட் படலாம் சார். படலாம் இல்லைங்களா? இல்லை சார், கவர்மெண்ட் நம்ம நோட்டிஃபிகேஷனால், அதாவது ஸ்பெஷலாக வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நோட்டிஃபைடில் எக்ஸம்டட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து இருக்குது இல்லைங்களா? அதுக்கு நம்ம வேண்டாம் சார், எல்லாமே நோட்டிஃபை ஆனால் தான் எக்ஸம்டட் கூட்ஸ். நான் நோட்டிஃபைடு எக்ஸம்டட் கூட்ஸ்னு எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. உங்களுக்கு எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன் 1/2017 அமெண்டட் ஃப்ரம் டைம் டு டைம், இன்னைக்கு தேதிக்கு 197 குட்ஸ் இருக்கு. அந்த 197 குட்ஸுமே எக்ஸம்டட் கூட்ஸ். அது தவிர வேற குட்ஸ் இல்ல. அது தவிர எந்த குட்ஸ்க்கும் நீங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாது. ஓகே, நீங்க நான் நோட்டிஃபைட் னு ஏதோ சொல்ல வரீங்க, பட் ஆனா எனக்கு அது தெரியல சார். இப்போ டெண்டர்ல வந்து அந்த யூகலிப்டஸ் ட்ரிப்ஸ் இருக்குல்லங்களா சார், இந்த தைலமரம் இருக்குல்லங்களா? ஆமா, அத வந்து காட்டுக்குள்ள போய் வில்லேஜ் பீப்பிள்ஸ் வெட்டி கொடுப்பாங்க. அத ரெண்டு விதமா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபேக்டரியில என்ன பண்ணுவாங்கன்னா ஃபயர்வுட் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு ஃபேக்டரி வந்து அது பேப்பருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபயர்வுட் யூஸ் பண்றச்சு அது எக்ஸெம்ப்டட். அத பேப்பருக்கு யூஸ் பண்றப்ப அது டாக்ஸபிள், 18% எடுத்துக்கிட்டாங்க. கரெக்ட் சார் இல்லீங்களா? இப்போ அது வர்றச்ச மூமெண்ட் வரப்ப அவன் என்ன பண்றான், ஃபயர்வுட்னு சொல்லி எக்ஸெம்ப்டட் போட்டு அனுப்புறான் டாக்ஸே இல்லாம. சந்தோஷம். பட் இங்க வந்து ஃபேக்டரிக்கு வரச்ச 18% போட்டு செல் ஆகுது. ஃபேக்டரி வரச்சியா இல்ல ஃபேக்டரிக்கு வந்ததுக்கு அப்புறம்? இல்ல சார், சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திராவுல இருந்து தமிழ்நாடுக்கு வருது சார். ஆந்திராவுல இருந்து தமிழ்நாடு வர்றப்ப அது எக்ஸெம்ப்டட் ப்ராடக்ட்டா வருது சார் தமிழ்நாடு வரல. சரிங்க சார், ஜிஎஸ்டி போடாம. சரிங்க சார், நான் வாங்கினா ஆஸ் ஏ ஃபயர்வுட்டா வாங்கினாரு, ஆஸ் ஏ ஃபயர்வுட்டா. ஏன்னா வாங்குறப்ப அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் அது. ஓகே, இங்க வந்துட்ட பிறகு அந்த கமாடிட்டி டாக்ஸபிளா 18% கமாடிட்டியா ஃபேக்டரிக்கு சேல் ஆகுது. விக்கிறீங்க நீங்க ஒரு ஃபேக்டரிக்கு விக்கிறீங்க ஃபர்தர். ஆமா ஆமா. அப்ப எதனா இன்டரப்ஷன் இருக்கா சார் அதுல? ஆமா, ஈவே பில் போடணும் கண்டிப்பா. அப்ப யூஸ் பண்றதே போடுறதே இல்ல சார். இத பாருங்களேன், நான் திருப்பியும் சொல்றேன், வாழ்க்கையில எல்லாருக்குமே இந்த நோன்ல இருந்து அன்நோன் கருவு தான். ஓகேவா? இது வரைக்கும் உனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ். நான் சொல்லல, ஏற்கனவே சொல்லிட்டு போயாச்சு எல்லாருமே. நமக்கு ஒண்ணு தெரியலன்னா உலகின் சிறந்த வாழ்க்கையே நீங்க தான் வாழ்வீங்க. என்ன உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா லேர்னிங் கர்வ் அப்போ தான் ஆரம்பிக்கும். கொஞ்சம் தெரிஞ்சதா அப்புறம் அதை பற்றி படிப்போம். இன்னும் கொஞ்சம் தெரியும், இந்த நோன் டு அன்னோன், நோன் டு அன்னோன், நோன் டு அன்னோன்னு ஒரு கர்வு இருக்குது. அந்த கர்வில் தான் நம்ம எல்லாருமே போகிறோம். ஸோ உங்களுக்கு நேற்று வரைக்கும் இதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாது, இனிப்பு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் விற்கிற பொருள் எக்ஸம்டட் குட்ஸ் இல்லை. எக்ஸம்டட் குட்ஸ் இல்லைன்னா உங்களை 138 எக்ஸம் பண்ணல. 138 எக்ஸம் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து இவே பில் மேண்டேட்டரி வேல்யூ தண்ணா. ரொம்ப சிம்பிள், முடிச்சிடலாம் சார். நான் இன்னைக்கும் நான் திருப்பியும் சொல்றேன், நம்ம வந்து ஒரு பயங்கரமான டிஜிட்டல் என்விரான்மெண்ட்ல இருக்கோம்.
இது ரொம்ப சிம்பிள் பாருங்க. புது ரிட்டர்ன்லாம் வரப்போறது இல்லை, இது வந்து ரொம்ப க்ளோஸ்டு கான்டாக்டா வச்சுக்கோங்க. புது ரிட்டர்ன்லாம் கண்டிப்பா வராது. ஒன்னு ரெண்டு மூணு ஆர்இடி ஒன்னு எல்லாத்தையும் ஸ்கிராப் பண்ணுவோம், மொத்தமா ஸ்கிராப் பண்ணுவோம். நான் எழுதி தரேன் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்ல, கிட்டத்தட்ட 450 கோடி ரூபா அதுல இன்வெஸ்டட், அப்படியே ஸ்கிராப் ஆகும். ஸ்கிராப் பண்ணிட்டு இருக்கிற 3B-யும் இருக்கிற 2A-யும் புதுசு புதுசா மாடிஃபை பண்ண போறோம் பாருங்க, எல்லாத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் அடிக்க போறோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்படி கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால டைம்ஸ் அஹெட் வில் பி மோர் டஃப் சார். அசஸ்மெண்ட் எடுத்தாலோ இல்லை நாளைக்கு ஒரு ஆஃபீஸர் கிராஸ் வெரிஃபை பண்ணாலோ இவேபிள் இல்லாமல் ஒரு பொருளை வித்துருக்கோம் அப்படின்றது நான் கம்ப்ளையன்ஸ் ஆஃப் அ ப்ரொவிஷன். நீங்கள் இதை பொருளை மூவ் பண்ணாமல் எப்படி வித்தேன் அப்படின்னீங்கன்னா, இப்போ நான் ரெண்டு கேள்வி உங்களை கேட்கலாம். நீங்கள் வித்ததையே நான் சந்தேகப்பட்டு உங்களுடைய வெண்டாரை போய் பிடிக்கலாம், உங்களை விட்டுருவேன் சார், உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. உங்கள் வெண்டாரை போய் க்வெஸ்சன் பண்ணிடுவேன், ஏன்னா அவர் தான் உள்ளிட்டு வரி எடுத்திருக்காரு, ஐடிசி எடுத்திருக்காரு. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார, தேங்க்யூ. சம்ஷூகன் சார், எஸ் சார். அந்த ஜாப் ஒர்க்கர் வந்து அன்ரெஜிஸ்டர்டா இருந்தா அடிஷனல் பிளேஸ்ல வந்து பிரின்சிபல் தான் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமா, அங்கிருந்து வித்தா பொருள், அங்கிருந்து வித்தா. இப்போ அந்த அன்ரெஜிஸ்டர்டா இருக்க ஒரு ஜாப் ஒர்க்கர் அவர் எனக்கு மட்டும் பண்ண மாட்டார், இன்னொரு 5-6 பேருக்கு பண்ணுவார். அப்போ எப்படி நான் அடிஷனல் பிளேஸ்ல போட முடியும்? அப்படிலாம் பண்ணார்னா சரி, சரி, இந்த செக்ஷனே யாருக்கு போட்டதுன்னு நினைச்சுக்கோங்களேன். அது பேர் என்ன தெரியுமா, சிஎம்ஓன்னு சொல்லுவோம், கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஐடிசியோட எந்த பிஸ்கெட் எந்த ப்ராடக்ட் வேணால் எடுத்து பாருங்கள், ஐடிசி மார்க்கெட் தான் பண்ணுறோம், மேனுஃபேக்சரே பண்ணல. ஐடிசி என்ன பண்ணிவிடுவோன்னா, ஏதாவது ஒரு கம்பெனியை பிடிச்சிட்டு, தம்பி எல்லா பிஸ்கெட்டும் நீ எனக்கு பண்ணித்தர அப்படின்றோம், ஒரு சென்ட்ரலைஸ்டு மேனுஃபேக்சரிங் ஆகிடும். அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் என்ன பண்ணாதுன்னா, அவன் கூட இன்வெஸ்ட் பண்ணி பணம் இது வாங்க மாட்டான், பொருள்லாம் வாங்க மாட்டான், எல்லாத்தையும் ஐடிசி ஆர்டர் பண்ணுவா வந்துடும், இவன் வெறும் ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுப்பான், அவ்வளவுதான். ஸோ இது மாதிரியான ஆர்கனைசேஷன், இது வந்து ஐடிசி லெவல்ல கண்டிப்பா அவனை ரெஜிஸ்டர் பண்ண வச்சிருவான். பட் இதையே நீங்க ஒரு சின்ன லெவல்ல யோசிச்சு பாருங்க, அவ்வளவுதான். அவர் 4-5 பேருக்கெல்லாம் பண்றாருன்னா நீங்க அடிஷனல் பிளேஸ் பிசினஸ் எல்லாம் போட முடியாது சார், ரொம்ப சிம்பிள் சார். அவர் பிளேஸ்ல இருந்து உங்க கஸ்டமருக்கு போனோமா, இல்ல அவர் பிளேஸ்ல இருந்து உங்களுக்கு திரும்பி வரணுமா? அவர் பிளேஸ்ல கஸ்டமர் போனோம், இருக்கணும் என்ன பொருள்ன்றது இருக்கணும், யார் கன்சைன் ஆர்மி இருக்கணும், யார் கன்சைன் இருக்கணும், எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுதுன்னு இருக்கணும், என்ன பர்பஸ்ன்னு இருக்கணும், வேல்யூ இன் பிளேஸ் ஆஃப் சப்ளை போட்டு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியா இல்லை ஐஜிஎஸ்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இருக்கணும் இருக்கணும்னு சொல்றதுனால இந்த கண்டென்ட்ஸ் இருந்தா போதும், எப்படி இருக்கணும் ஃபார்மேட்டியெல்லாம் கவர்மெண்ட் பாதரே பண்ணல. இந்த டாக்ஸ் கட்டாயமா போட்டு தான் ஆகணும் இல்லையா, டாக்ஸ் அந்த வேல்யூ வந்து ஜாப் ஒர்க் போகும்போது பிரச்சனை என்னென்ன என்ன சார் போட மாட்டாங்க சார் நிறைய பேர். இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அனுப்பக்கூடிய ஜாப் ஒர்க் வேல்யூ என்னமோ ஒரு 1.5 லட்சம் தான் வரும், ஆனால் எக்யூப்மெண்ட் காஸ்ட்டு 10 லாக் ருபீஸ் மேலே போகும். அப்போது 10 லாக் ருபீஸ் போகும்போது டிசி வந்தது நான் டிஸ்பேச் பண்ணும்போது அதே வேல்யூ அதர் தன் சப்ளை போட்டு நான் அனுப்பிடுறேன். திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன கேட்குறேன், என்னுடைய ஜாப் ஒர்க்குடைய சார்ஜஸ் 1.5 லாக்ஸ் வரதுனால இப்போ இதுக்கு ஈஏபிள் தேவையான்னு கேட்குறாங்க. நம்ம சொல்ல சர்வீஸ்க்கு ஈஏபிள் தேவை கிடையாதுங்க, வெறும் எக்யூப்மெண்ட் போகிறதுக்கு மட்டும் டிசி மட்டும் போட்டு ஈஏபிள் போட்டு அனுப்புங்கன்னு சொல்கிறோம், கரெக்டாக சார்? அதுக்கு தேவையில்லை இல்லையா, அதுக்கு 1.5 லட்சம் தேவையில்லை இல்லையா, தேவையில்லை. அதனால திருப்பி நான் வரும்போது அது மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் கேலையா, சர்வீஸ் இன்வாய்ஸ் சர்வீஸ் கிடையாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஆல் ஃபார் எஃபெக்டிவ் அண்ட் பேஷண்ட் லிசனிங், தேங்க்யூ.